சரி, எல்லா நண்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன விஷயம்னா, மொனாக் கம்பெனியுடைய ஸ்மார்ட் கட் ப்ரோ அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட டெமோ தான். ஓகே, இதுக்குள்ளால அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? மீதி ஏகப்பட்ட உலகத்தில் நீங்கள் மீதி சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஏகப்பட்ட காம்பிடிட்டர் ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பழகியிருக்கும். ஆனால் அதோட வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளால என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால டைட்டில், டீசர், ஹைலைட், ப்ரீ வெட்டிங் அந்த விதமா, அப்புறம் வந்து இருக்கிற வேலையை கூட நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம். ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? இப்போ வந்து டைட்டில் முடிக்கணும், மீதி சாஃப்ட்வேர் வச்சு பார்த்துட்டா டைட்டில் முடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் இல்லைன்னு வந்து 1.5 மணி நேரம் எடுத்துடும். ஆனா இங்க பாருங்க, இதுக்குள்ளால கம்ப்யூட்டர் புரியாம கூட இருந்தால் அவங்க கூட இதுக்குள்ளால டைட்டில் திடீர்னு வந்து முடிக்க முடியும், அப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங், டீசர், ஹைலைட் அந்த விதமா ஏகப்பட்ட வேலை எது இருந்தாலும் இங்கே நிமிஷத்துக்குள்ளால முடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி ஆகணும், அவங்க வந்து பெரிய எடிட்டர் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை. யாரால் இருந்தாலும், மறுபடி கேளுங்க, யாரால் இருந்தாலும் அவங்களால வந்து இதுக்குள்ளால திடீர்னு வந்து முடிச்சுக்கலாம். அதுதான் இந்த ப்ராடக்டுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி? அதுதான் நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா டெமோ உங்களுக்கு காமிக்க போகுத விஷயங்கள். ஓகே, திடீர்னு வந்து விஷயத்துல வந்துல, இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா நார்மல் தான். மீதி சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அந்த விதமாக இதுக்குள்ளால ப்ரிவியூ பேனல் இருக்கும், டைம்லைன் இருக்கும், பின் இருக்கும், எஃபெக்ட்ஸ் பேனல் இருக்கும், அந்த அதை விதமாக எல்லாமே உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், இருக்கிறத ஒரு வேலை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு டைட்டில் முடிக்கணும் அப்படின்னா திடீர்னு வந்து பாருங்கள், இதுக்குள்ளால ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். எல்லாமே ஆன்லைன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நீங்கள் வந்து எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே ஆன்லைனில் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வேலை பண்ணலாம். ரெகுலர் வந்து காமன் இல்லைன்னு வந்து ரீஜனல் பேக்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, அந்த விதமாக இருக்கிற எந்த பேக் இருந்தாலும், அது வந்து டைட்டில் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், எந்த விதமாக ப்ரொஜெக்ட்ஸ் இருந்தாலும் அத்தனை ப்ரொஜெக்ட்ஸ் இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கலாம். ஓகே, இந்த விதமாக பாருங்கள், இதுக்குள்ளால இப்போ பிக்க வந்து பார்த்துட்டுனா 1000க்கு மேலே இதுக்குள்ளால ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் கிடச்சிரும். ஓகே, எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதமாக ப்ரொஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹைலைட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஹைலைட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேலை காலை இருந்து ஷூட் பண்ணியிருக்கேன், நைட் வரைக்கும் இருக்க வேலையோட ஒரு சின்ன போர்ஷன்ஸ் அதுக்குள்ளாலே நம்ம வந்து அழகாக பண்ணி இதுக்குள்ளால உட்கார வச்சுருக்கோம். ஹைலைட் முகாந்திரம் இல்லையா, 4 நிமிஷம் இல்லைன்னு வந்து 5 நிமிஷம் இருக்கும், 5 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகே, அந்த விதமாக முதல் முதல்ல அந்த ஹைலைட் ஒன்று எடுத்துக்கலாம். சார், நீங்கள் பார்த்துதாகணும், எவ்வளோ நீங்கள் பழகி இருந்தாலும் இந்த விதமாக ஒரு ஹைலைட் முடிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் அவங்க எடுத்து தான் ஆகும். எதுனாலனா அந்த விதமாக அதுக்குள்ளால வேலை செய்யணும் இல்லையா, அவங்க வந்து தலை ஓட்டணும் அந்த விதமாக, அதுக்குள்ளால ஏகப்பட்ட அவங்க வந்து பழகியதான் அவங்களால வந்து அந்த வேலை முடிக்க முடியும். ஆனால் இங்கே பாருங்கள் சார், இந்த ப்ரொடக்ட்குள்ளால யாரால் இருந்தாலும், மறுபடி கேட்கலாம், அவங்க வந்து கம்ப்யூட்டர் புரியணும், ரொம்ப புத்திசாலி ஆகணும், பெரிய எடிட்டர் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை. யாரால் இருந்தாலும் அவங்களால வந்து பாருங்கள் இந்த விதமாக, முதல்ல நான் புரிய வச்சுக்கலாம் பாருங்கள், இந்த விதமாக ஒரு ஹைலைட் முடிக்கணும்னா பாருங்கள், இதுதான் ஹைலைட். ஓகே, கண்டிப்பாக நீ உங்களால் வந்து பார்க்க முடியும். டைம்லைனுக்குள்ளாலே மல்டி கிளிப் போட்டு மல்டி ட்ராக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி இதுக்குள்ளாலே ஒருத்தர் அழகாக வந்து எடிட்டிங் முதல் முதல்ல ப்ரையராக வந்து எடிட்டிங் முடிச்சிருக்கோம். இது அங்கே பாருங்கள், இந்த விதமாக கட் டு கட், இந்த விதமாக பீட் டு பீட் சிங்க்ரனைஸ் பண்ணி உங்களை வந்து வேலை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு நாள் இல்லைன்னு வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் யார் இருந்தாலும். ஆனா இங்க பாருங்க, இருக்குது இந்த இடத்துல இந்த ப்ரொடக்ட்குள்ளாலே இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிச்சுக்கலாம் அழகாக வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து முடிக்க முடியும் எப்படி பாருங்கள். இப்போ வந்து முதல் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து புரியணும் இல்லையா, தெரியணும். அப்படின்னா முதல்ல நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து பேண்ட்வித் சரியாகாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி தான் பார்க்க முடியும். அதனால நான் கொஞ்சம் டைம் தான் இது வந்து ஓட்ட முடியும். எதனாலனா உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும், அதனால நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம் பாருங்கள். சரி, நான் இப்பத்திக்கு வந்து நிப்பாட்டிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இந்த விதமா எடிட்டிங் எல்லாம் முடிச்சவங்க
டைம்லைனுக்குள்ளால கிடைச்சிருக்கும். ஓகே, ஒருத்தருக்கு வந்து கிடைச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் பாருங்க சார், எவ்வளவு ஈஸியா வந்து இந்த விஷயம் முடிச்சுக்கலாம், இந்த ப்ராஜெக்டே முடிச்சுக்கலாம். பாருங்க இருக்குது இந்த ப்ராஜெக்ட்குள்ளால முதல் முதல்ல என்ன இருக்கும், உங்களை வந்து பார்த்துருக்கும், இதுக்குள்ளால ஒரு கையெழுத்து இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா? இந்த கையெழுத்து வந்து இல்லைக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்க பேஜா வந்து மாத்தணும். அப்படின்னா எப்படி பண்ணலாம் பொறுமையா பாருங்க. இதுக்குள்ளால அப்படியே போய்க்கலாம், போயிட்ட அப்புறம் இந்த அங்க பாருங்க ரைட் கிளிக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளால ஒரு விஷயம் இருக்கும், ஓப்பன் ஐ டைட்டில் ப்ரொஜெக்ட்னு இருக்கும் பாருங்க இந்த விஷயம். ஓகே, இந்த ஐ டைட்டில் ப்ரொஜெக்ட் நம்ம டைட்டில் பண்றதுக்கு பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அதுக்குள்ளால திடீர்னு வந்து என்ன பண்ணலாம், இருக்கிற அந்த ப்ரொஜெக்ட் எது இருந்தாலும், டைட்டில் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், அதுக்குள்ளால எந்த விதமா பேஜ் இருந்தால் நீங்க வந்து இந்த விதமா நீங்க அந்த பேஜ் ஓபன் பண்ணலாம். பாருங்க இந்த விதமா திடீர்னு வந்து அந்த ப்ரொஜெக்ட் உள்ளால எங்க பேஜ் இருக்கும் அந்த பேஜ் இந்த விதமா ஓபன் பண்ணி அப்புறம் ஒருத்தர் வந்து டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் டைட் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னு வந்து என்ன பண்ணலாம், இதோட ஸ்டைலா வந்து மாத்தணும். பாருங்க இந்த விதமா ஸ்டைலா வந்து ஏகப்பட்ட ஸ்டைல் ரெடி டு யூஸ் இருக்கும், ப்ரீசெட்ஸ் நீங்க பண்ணிக்கலாம், அது வந்து மீதி. ஓகே, இந்த விதமா இதுக்குள்ளால எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதமா டைப் பண்ணி உட்கார வச்ச அப்புறம் ஸ்டைலா மாத்தி அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் பாருங்க, பொறுமையா சேவ் கொடுத்தா போதும். சிங்கிள் கிளிக்ல சேவ் கொடுத்தனா என்ன ஆகும், திடீர்னு வந்து பாருங்க இதுக்குள்ளால இன்ஸ்டன்ட்லி வந்து அப்டேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து எதுவும் தலைவலி இல்லை. புரியுதா? இதுக்காக வந்து நீங்க ரொம்ப புத்திசாலி ஆகணும் அப்படி எதுவும் இல்லை, யாரால இருந்தாலும் அவங்களால வந்து இதுக்குள்ளால திடீர்னு வந்து இந்த விதமா அப்டேட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து முதல் முதல்ல விஷயம், டெக்ஸ்ட் விஷயம். ஓகே, டெக்ஸ்ட் தாண்டி அப்புறம் கொஞ்சம் கூடி கொஞ்சம் முன்னாடி போயிட்டுனா தாண்டிட்டுனா உங்களுக்கு வந்து ரெண்டாவது விஷயம் என்ன இருக்கும், அந்த விதமா எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் டைட்டில் டீசர் எது இருந்தாலும் அதுக்குள்ளால ரெண்டாவது விஷயம் என்ன இருக்கும், இருக்கிறது அந்த ஃபோட்டேஜஸ் வந்து கம்பெனி ஃபோட்டேஜஸ் தான் இருக்கும் இல்லையா? கம்பெனி அனுப்பியிருக்கா அந்த கிளிப்ஸ் தான் இருக்கும், அதே வந்து உங்க இடத்துல உங்க கஸ்டமர் கிளிப்ஸ் தான் போட வேண்டியிருக்கும் இல்லையா? இல்லைன்னு வந்து மாற்ற வேண்டியிருக்கும். அப்படின்னா எப்படி பண்ணலாம் சார்? இந்த பாருங்க ஈஸியா வந்து அந்த விஷயம் முடிச்சுக்கலாம். நீங்க வந்து மீதி ப்ராடக்ட்லாம் எந்த விதமா தலை ஓட்டிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு வந்து எத்தனை நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த விதமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க சார், இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்ட் ப்ரொடக்ட் உள்ளால இந்த ப்ரொஜெக்ட் வந்து திடீர்னு வந்து எப்படி முடிச்சுக்கலாம் பாருங்க. இருக்குது இந்த கிளிப் வந்து இப்பத்திக்கு வந்து உங்க கிளிப்பா வந்து மாத்தணும். அப்படின்னா எப்படி பண்ணலாம் திடீர்னு வந்து பாருங்க, எந்த விதமா இது முடிச்சுக்கலாம் பாருங்க. இதுக்குள்ளால அப்படியே உட்கார வச்ச அப்புறம் இருக்குது இந்த கிளிப் இல்லையா, பொறுமையா பாருங்க சார், ஆச்சரியமா இருக்கும். இந்த கிளிப் வந்து முதல் முதல்ல கிளிக் கொடுங்க. இருக்குது எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் டைட்டில் டீசர் ஹைலைட் ப்ரீவெட்டிங் எது இருந்தாலும் இந்த விதமா ஓபன் பண்ணி அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இருக்குது அந்த கிளிப் எந்த கிளிப் வந்து உங்க இடத்துல உங்க கஸ்டமர் கிளிப்பா வந்து சேஞ்ச் பண்ணோம் மாத்தணும்னா அந்த கிளிப் முதல்ல கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்க ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் இதுக்குள்ளால பாருங்க ஹைலைட் இன் பின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த ஹைலைட் இன் பின் விஷயத்துல கிளிக் கொடுத்தனா என்ன ஆகுது பாருங்க சார், ஹைலைட் இன் பின் பாருங்க இந்த விஷயத்துல திடீர்னு கிளிக் கொடுத்துட்டா என்ன ஆகும், இருக்கிற அந்த கிளிப் இல்லையா, இருக்கிற இந்த கிளிப் இருக்கிற அந்த டைம்லைனுக்குள்ளால இருக்கிற கிளிப் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கலாம் பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணலாம் தாங்க. ஓகே, உங்களால வந்து பார்க்க முடியும் இதுக்குள்ளால அதோட தம்னில் இங்கே பார்க்க முடியும். நம்ம இருக்கிற அந்த கிளிப் வந்து இந்த இடத்துல இந்த பின்குள்ளாலே இந்த ஃபோல்டருக்குள்ளால எங்க இருக்கும் உங்களால வந்து அவங்க புரிய வச்சிருக்கும் பாருங்க. இந்த கிளிப் தான் இந்த கிளிப் இல்லையா, இருக்கிற அந்த ப்ரொஜெக்ட்குள்ளால யூஸ் பண்ணிருக்க இந்த கிளிப் தான். ஒருத்தர் வந்து தெரிஞ்ச அப்புறம் புரிய வச்ச அப்புறம் நீங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், கிளிக் கொடுங்க, மறுபடியும் இந்த இடத்துல கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்க பக்கத்துல எவ்வளவு ஈஸியா வந்து விஷயம் முடிச்சுக்கலாம் பாருங்க. இது கொஞ்சம் கூட நான் பெருசு பண்ணிக்கலாம் தாங்க. ஓகே, கொஞ்சம் கூட பெருசு பண்ணலாம். ஓகே, இது வந்து பெருசு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளிப் தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும். புரிய வச்ச அப்புறம் பாருங்க பொறுமையா இந்த இடத்துல கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரர் பேனல் இருக்கும், உங்களை வந்து பார்க்க முடியும். இது இதே தான் எக்ஸ்ப்ளோரர்னா என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து எப்படி ஒரு மைக் கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து டபுள் கிளிக் கொடுத்தனா ஒரு மைக் கம்ப்யூட்டர் வரும் இல்லையா, இந்த விதமா ஒரு மைக் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஓகே தாங்க, இதே தான் சார் அதுக்குள்ளால உட்கார வச்சிருக்கும் தாங்க. டபுள் கிளிக் கொடுத்தனா மைக் கம்ப்யூட்டர் வந்துருச்சு இல்லையா, இதே தான் உங்களுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ளாலே கிடைச்சிடும் இந்த எக்ஸ்ப்ளோர் மூவாந்திரம். புரியுதா? இது எதுக்காக என்ன பாருங்க சார், இருக்குது இந்த எக்ஸ்ப்ளோர் மூவாந்திரம் இல்லைன்னு வந்து இந்த மை கம்ப்யூட்டர் மூவாந்திரம் நீங்க என்ன பண்ணலாம், பொறுமையா வந்து எந்த இடத்துல உங்க கஸ்டமர் ஃபோட்டேஜஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம் இல்லையா, வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கார்டு இருக்கலாம், அந்த கேப்சர் பண்ணிட்டு இருக்க இடம் இருக்கலாம், எது இருந்தாலும் எந்த டிரைவ்க்குள்ளால எந்த ஃபோல்டருக்குள்ளாலே நீங்க அந்த விதமா ஃபோல்டர்ஸ்க்குள்ளால சேவ் பண்ணிருக்கோம் அந்த ஃபோல்டருக்குள்ளால தாண்டலாம். இத பாருங்க, சி இருக்கலாம், டி இருக்கலாம், எஃப் இருக்கலாம், எந்த விதமா ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளால இல்லைன்னு வந்து அந்த டிரைவ்க்குள்ளால அப்படியே தாண்டி அப்புறம் இப்பத்துக்கு பாருங்க இதுக்குள்ளால அப்படியே தாண்டி அப்புறம் இதுக்குள்ளால நான் இந்த விதமா
இதுக்குள்ளால எந்த இடத்துல கஸ்டமர் ஃபோட்டேஜஸ் போட்டிருக்கோம், இந்த இடத்துல கஸ்டமர் ஒன் நினச்சிங்க, ஓகே இந்த இடத்துல வந்துட்டுனா என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பேனலுக்குள்ளாலே இல்லை வந்து எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் உங்களுக்கு வந்து அத்தனை கிளிப் எத்தனை டியூரேஷன் இருக்கும், எத்தனை நிமிஷம் நீங்கள் வந்து எத்தனை கிளிப் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளாலே அந்த கஸ்டமர் ஃபோல்டர்ஸ்க்குள்ளாலே எத்தனை கிளிப் இருக்கும், அதோடைய தம்னெல் ப்ரிவ்யூ உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். இதே அதே பக்கத்தில் அந்த எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் உங்களால் வந்து அதோட தம்னெல் ப்ரியூ உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். இதோட அட்வான்டேஜ் என்னென்ன பாருங்க சார், இருக்கிறத இந்த தம்னெல் வியூ ஒருத்தர் வந்து பார்த்த அப்புறம் கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியும் இல்லையா, இந்த விதமாக பார்த்த அப்புறம் என்ன முடிவு பண்ணலன்னா நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கலையா, இங்கே பாருங்க இருக்குல்ல ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இருக்குதா அந்த கிளிப் வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் தேடி அப்புறம் கொஞ்சம் நிமிஷம் இந்த விதமாக கீழே இந்த விதமாக தள்ளி வச்சுனா உங்களால் வந்து பார்க்க முடியும். அந்த ப்ரிவியூ பேனலுக்குள்ளாலே உங்களுக்கு வந்து முடிவு பண்ணலாம். பாருங்க அந்த ப்ரிவியூ பார்த்த அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து இந்த கிளிப் வந்து இந்த கிளிப் மூவாந்துரும் மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த விதமாக முடிவு பண்ணி அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் இந்த கிளிப் தான் எனக்கு தேவைப்படும்னா நான் என்ன பண்ணலாம், இல்லை வந்து கஸ்டமருக்கு தேவைப்படும்னா இந்த கிளிப் அப்படியே அங்கேருந்து ட்ராக் பண்ணுங்க, கீபோர்டுக்குள்ளாலே கண்ட்ரோல் பிடிங்க. ஓகே ட்ராக் பண்ணி அப்புறம் கீபோர்டுக்குள்ளாலே கண்ட்ரோல் பிடிங்க, இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி இதோட மீதி ட்ராப் அவ்வளோதான். புரியுதா எவ்வளோ ஈஸி வந்து இந்த இடத்துல அந்த கிளிப் அப்டேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மீதி எதுவும் தலை ஒட்ட வேண்டியதில்லை, நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை, அதுக்குள்ளால ஸ்லோ மோஷன் இருக்கலாம், ட்ரான்ஸ்ஷன் இருக்கலாம், ஃபில்டர்ஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் எதுக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற கிளிப் வந்து இன்ஸ்டன்ட்லி அந்த இடத்துல அந்த டைம்லைனுக்குள்ளால அப்டேட் ஆகிடுச்சு. புரியுதா, மறுபடியும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம், கொஞ்சம் நான் இது பெருசு பண்ணலாம், அதங்க பாருங்க இருக்கிற இந்த கிளிப் கொஞ்சம் கூடி நான் பெருசு பண்ணிக்கலாம் தாங்க. ஓகே இப்போ வந்து ரெண்டாவது கிளிப் இருக்கும் அந்த ப்ரொஜெக்ட் உள்ளாலே கொஞ்சம் தள்ளி வச்சுன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும் தாங்க. இதுக்குள்ளால செகண்ட் கிளிப் இருக்கும் தாங்க, இந்த கிளிப் இருக்கும் இல்லையா, இந்த கிளிப் மறுபடியும் உங்களுக்கு புரிய வச்சுக்கலாம், எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் சார் பாருங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து கத்துக்கலாம். இதை வந்து பாருங்க இருக்கிற இந்த கிளிப் வந்து இப்போதைக்கு வந்து உங்க கஸ்டமர் கிளிப்பாக வந்து மாத்தணும் இல்லையா, இந்த கிளிப் இல்லையா அப்படின்னா ரைட் கிளிக் கொடுங்க, கிளிக் கொடுத்த அப்புறம் ரைட் கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுத்த அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து விஷயம் பார்க்க முடியும். என்ன விஷயம் இருக்கும், ஹைலைட் இன் பின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், இந்த விஷயத்துல கிளிக் கொடுங்க. ஓகே கிளிக் கொடுத்தோன்னா என்ன ஆகுது பாருங்க, பக்கத்துல உங்களால வந்து அந்த ப்ரொஜெக்டுக்குள்ளால இருக்கிற கிளிப் இந்த பின்குள்ளால இருக்கிற இந்த பின்குள்ளால எந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி அந்த கிளிப் இருக்கும், அந்த கிளிப் உங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கும், புரிய வச்சிருக்கும் உங்களால் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஒருத்தர் வந்து தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக பச்சை கலர் தான் இருக்கும் பாருங்க, அதோட கலர் வந்து கிரீன் கலர் தான் இருக்கும், அது வந்து மறுபடியும் கிளிக் கொடுங்க, மறுபடியும் கிளிக் கொடுத்தோன்னா என்ன ஆகும், அது வந்து ப்ளூ கலராக மாறிடும், ப்ளூ கலரா நீல கலரா மாறி இருக்கும் இல்லையா. இந்த விதமா அது வந்து சேஞ்ச் பண்ணி அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், பொறுமையா இந்த எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் மறுபடியும் பாருங்க, இந்த எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் எந்த இடத்துல உங்க கஸ்டமர் போட்டேஜஸ் நீங்க போட்டிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம், காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல தாண்டலாம். இப்போ பாருங்கள் டி இருக்கலாம், எஃப் இருக்கலாம், எந்த டிரைவ்க்குள்ளாலே இப்போ பாருங்கள் டிக்குள்ளாலே அப்படியே தாண்டி அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல கஸ்டமர் டூ இருக்கலாம், சவுத் வெட்டிங் ஃபோட்டேஜ் ஃபோல்டருக்குள்ளாலே திடீர்னு வந்து கஸ்டமர் டூ இருக்கும், அதுக்குள்ளாலே அப்படியே தாண்டி அப்புறம் பாருங்கள் அதோட எக்ஸ்ப்ளோர் மூவாந்துரும் உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன, அங்கே அந்த இடத்துல அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளாலே உங்களுக்கு வந்து தம்னெல் ப்ரியூ அந்த கஸ்டமருடைய தம்னெல் ப்ரியூ உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும் பக்கத்தில் இல்லையா. இது பார்த்த அப்புறம் அதே பக்கத்தில் உங்களுக்கு கிடைச்ச அப்புறம் பார்த்த அப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே இருந்து பார்த்த அப்புறம் உங்களுக்கு வந்து முடிவு பண்ணலாம் இருக்கிற அந்த கிளிப் வந்து இங்கே இருந்து நம்ம இருக்கிற அந்த கஸ்டமர் ஃபோட்டேஜஸ் இல்லை வந்து அந்த கஸ்டமர் இடத்துல வந்து புரிய வச்ச அப்புறம் பாருங்க இப்போக்கு வந்து அந்த கிளிப்பை வந்து இந்த கிளிப் எந்த கிளிப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த கிளிப் மூவாந்துரும் மாற்றணும்னா பாருங்க எவ்வளோ ஈஸியாக முடிச்சுக்கலாம். இதே வந்து பாருங்க இப்போத்துக்கு வந்து இந்த கிளிப்பாக வந்து மாற்றணும் அப்படின்னா திடீர்னு வந்து இது கிளிக் கொடுங்க, கிளிக் கொடுத்த அப்புறம் கீபோர்டுக்குள்ள கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் இங்கே இருந்து தூக்குங்க இதோட மீதி ட்ராப் அவ்வளோதான். இருக்கிற கிளிப் வந்து இதுக்குள்ளால அப்டேட் ஆயிடுச்சு, நீங்க வந்து மீதி எதுவும் யோசிக்க வேண்டியது கிடையாது சார். இந்த விதமா இருக்கிற எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் திடீர்னு வந்து என்ன பண்ணலாம், உங்க ப்ரொஜெக்டா வந்து உங்க கஸ்டமர் ப்ரொஜெக்டா மாத்தலாம், எவ்வளோ ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகம் கூட இருக்கும், என்ன இருக்கும் அந்த சந்தேகம் கூட முடிச்சுக்கலாம் சார். இது வந்து கம்பெனி அனுப்பியிருக்க ப்ரொஜெக்ட்ஸ் இல்லையா, கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம், இது வந்து கம்பெனி அனுப்பியிருக்க ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து இருக்கிற எஃபெக்ட்ஸ் ஒருத்தருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் சார் இங்கே நான் ஒன்று புரிய வச்சுக்கலாம் பாருங்க, இதுக்குள்ளால தாண்டிட்டுனா ஏகப்பட்ட இப்போக்கு என்ன ட்ரெண்டிங்காக இருக்கும், இன்னைக்கு வந்து சினிமேட்டிக் டைப்ஸ் தான் இல்லையா, உங்களுக்கு வந்து சினிமேட்டிக் டைப்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா திடீர்னு வந்து பாருங்க இந்த வீடியோ ஃபில்டர்ஸ்க்குள்ளே தாண்டிட்டுனா இங்கே
ஐநூறுக்கு மேலே, இப்போத்திக்கு வந்து ஐநூறுக்கு மேலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சினிமேட்டிக் டைப்ஸ் ஃபில்டர்ஸ் உங்களை வந்து இங்கே பார்க்க முடியும். பாருங்கள் இதுக்குள்ளால தாண்டிட்டுனா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சினிமேட்டிக் டைப்ஸ் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதமாக இதுக்குள்ளால தாண்டி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபில்டர் வந்து அப்படியே இங்கிருந்து தூக்கி இதுக்குள்ள போட்டால் போதும். பாருங்கள் ட்ராகன் ட்ராப் இதோட மீதி அவ்வளோதான் இருக்கிறத அந்த இடத்துல அந்த கிளிப் வந்து அப்டேட் பண்ணலாம். அந்த விதமாக இருக்கிறத மீதி எஃபெக்ட்ஸ் வந்து தூக்கணும்னா எல்லாமே ரியல் டைம் தான். பாருங்கள் எது விதமாக உங்களுக்கு வந்து தேவைப்படும் அந்த விதமாக இதுக்குள்ளால ஃபில்டர்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கும், எல்லாமே ரியல் டைம் தான். யார் இருந்தாலும் ட்ராகன் ட்ராப் தான். ஓகே இந்த விதமாக இருக்கிற ப்ராஜெக்ட் எது இருந்தாலும் மோடிஃபை பண்ணலாம், கஸ்டமைஸ் கூட பண்ணலாம். அப்புறம் சார் முக்கியமாக ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக, அந்த சந்தேகம் நம்ம எதிர்பார்த்துதாகணும் இல்லைன்னு வந்து உங்கள் விஷயம்தான். என்ன விஷயம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிய வச்சாக்கணும். இப்போ இருக்கிறது இந்த இடத்துல இந்த கிளிப் மறுபடியும் இந்த விஷயத்தில் வந்துலாம் பாருங்கள் இருக்கிறது இந்த கிளிப் வந்து பாருங்கள். ஓகே பொறுமையாக பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து இந்த கிளிப் எடுத்துக்கலாம் ஃபார் த டைமிங். ஓகே இந்த கிளிப் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் கிளிப்பாக வந்து மாற்றணும். எப்படி மாற்றலாம், இது வந்து பாருங்கள் கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுங்க, ஹைலைட் இன் பின் கேட்கலாம், திடீர்னு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வச்சுருக்கும் இதாங்க இந்த கிளிப் தான். இப்போ பர்பஸ்லி நான் என்ன பண்ணலாம் பாருங்கள், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள் இருக்கிறது எந்த இடத்துல அப்படியே தாண்டி அப்புறம் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் மூவாந்துடும். எந்த டிரைவுக்குள்ளால இல்லையா உங்களுக்கு வந்து எந்த டிரைவுக்குள்ளால நீங்கள் வந்து உங்கள் கிளிப் போட்டிருக்கோம் அந்த டிரைவில் அப்படியே தாண்டி அந்த ஃபோல்டருக்குள்ளால தாண்டி அப்புறம் பாருங்கள் இப்போத்திக்கு வந்து நான் பர்பஸ்லி இந்த கிளிப் எடுத்துக்கலாம் சார். பாருங்கள் இப்போத்திக்கு வந்து இந்த கிளிப் எடுத்துக்கலாம். இது வந்து பொறுமையாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வர்ற விஷயம்னு பாருங்கள், இருக்கிறது இந்த கிளிப்பு வந்து முதல்ல ஓட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ப்ளே பேக் பண்ணிக்கலாம். அதோட ஆக்சுவல் டியூரேஷன் அந்த இடத்துல இருக்க ஆக்சுவல் ஃபோட்டேஜஸ் பாருங்கள் சார். இந்த விதமாக இதுக்குள்ளால ஓட்டிட்டுனா இருக்கிற அந்த கிளிப்போட டியூரேஷன் பாருங்கள் 21-22 seconds இருக்கும். இப்போ பார்க்கும்போது இந்த விதமாக அதுக்குள்ளால இடம் இருக்கும், மோஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் விஷயம் பாருங்கள். இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வச்சிருக்கும், மறுபடியும் புரிய வச்சுக்கலாம். எந்த விதமாக ரீப்ளேஸ் பண்ணலாம், கிளிக் கொடுங்க, கிளிக் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணுங்கள், கீபோர்டுக்குள்ளே கண்ட்ரோல் பிடிங்க, இதோட மீதி அப்படியே ட்ராப் பண்ணலாம். ஓகே கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு, திடீர்னு வந்து இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. உங்கள் முக்கியமாக ஒரு சந்தேகம் சார் பாருங்கள். ஓகே அந்த சந்தேகம் கூட நான் முடிச்சுக்கலாம். இருக்கிறது இந்த கிளிப் இங்கே வந்து தூக்கி போட்டோன்னா வந்துருச்சு. பட் உங்களுக்கு வந்து என்ன விஷயம்னா இருக்கிறது அந்த கிளிப்போட ரோ ஃபோட்டேஜஸ் டியூரேஷன் எவ்வளோ இருந்தது, மறுபடியும் புரிய வச்சுக்கலாம். இருக்கிற டியூரேஷன் அந்த ஃபோட்டோஸ் அந்த இருக்கிற ரோ ஃபோட்டேஜோட டியூரேஷன் பார்த்துட்டுனா 21-22 seconds இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்துட்டுனா இருக்கிறத இந்த இடத்துல இருக்க டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 4 seconds தேவைப்படும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த 4 seconds இல்லைன்னு வந்து 5 seconds எது உங்களுக்கு வந்து போடணும் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியும் எந்த விதமாக நீங்கள் தலைவட்ட வேண்டியிருக்கும், ஏகப்பட்ட அவங்க வந்து விஷயங்கள் பண்ணி தான் உங்களால் வந்து அது கரெக்ட் பண்ண முடியும். அப்படின்னா இங்கே பாருங்கள் சார் இருக்கிற இந்த விஷயம் இங்கே எப்படி முடிச்சுக்கலாம், இருக்கிறத எந்த விதமாக அப்டேட் பண்ணி அப்புறம் எந்த விதமாக அப்டேட் பண்ணி அப்புறம் கிளிக், ரைட் கிளிக், ஹைலைட் இன் பின், திடீர்னு வந்து இங்கே கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா. இருக்கிறது இந்த கிளிப் தெரிஞ்ச அப்புறம் புரிய வச்ச அப்புறம் மறுபடியும் கிளிக் கொடுங்க, இந்த கிளிப் இப்போத்திக்கு வந்து மறுபடியும் நான் போட்டுக்கலாம், இது விதம் பண்ணி அப்புறம் இல்லையா. அது அங்கே பாருங்கள் இங்கேருந்து ட்ராக் பண்ணுங்கள், கீபோர்டுக்குள்ளே கண்ட்ரோல் பிடிங்க, இங்கே ட்ராப், அவ்வளோதான். இந்த விதமாக விஷயம் முடித்த அப்புறம் ரெண்டாவது விஷயம் இருக்கிற இடம் அதுக்குள்ளால 5 seconds, 4 seconds இருக்கும். அந்த விதமாக இருக்கும்போது இருக்கிற அந்த டியூரேஷன் இல்லையா 21-22 seconds எந்த இடம் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளால உட்கார வைக்கணும் அந்த விஷயந்தான் நான் உங்களுக்கு வந்து முடிச்சுக்கலாம். பாருங்கள் இருக்கிறத எந்த இடத்துல இந்த கிளிப்பு வந்து அப்டேட் பண்ணிய அப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சார் ஏகப்பட்ட இதுக்காக வந்து ரொம்ப புத்திசாலியாகணும் அப்படி எதுவும் இல்லை. பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த கிளிப் வந்து மறுபடியும் டபுள் கிளிக் கொடுங்க சார், அவ்வளோதான். டபுள் கிளிக் கொடுத்துட்டு என்ன ஆகும், அந்த ரோ ஃபோட்டேஜஸ் இல்லையா அந்த ரோ ஃபோட்டேஜஸ் எத்தனை நிமிஷம் இருக்கும், 21 seconds இருக்கலாம், 22 seconds இருக்கலாம், அரை மணி நேரம் எடுத்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம். எது இருந்தாலும் அந்த விதமாக அந்த ரோ கிளிப் அப்படியே உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பேனலுக்குள்ள கிடச்சிடும் இல்லையா. அந்த ரோ ஃபோட்டேஜஸ் கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம். இப்போத்துக்கு வந்து மானந்தான் அங்கே வருது, எனக்கு அது தேவைப்படாது இல்லைன்னு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து தேவைப்படாது. அதுக்குள்ளால ஏதாவது மோஷன் இருக்கலாம், ஃபங்க்ஷன் இருக்கலாம், அது வந்து உட்கார வைக்கணும்னா எப்படி பண்ணலாம், அந்த விஷயம் தான் நான் முடிக்க போகுது. பாருங்கள் இந்த விதமாக முதல் முதல்ல நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டேன், மானந்த வருது, அது வந்து தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த விதமா டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி அப்புறம் டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணலாம், பொறுமையா ப்ரீவியூ பேனலுக்குள்ள உட்கார வச்ச அப்புறம் பொறுமையா பாருங்க சார் இதுக்குள்ளால இருக்குது இந்த இடத்துல ஒரு கிராப் டூல் இருக்கும் கீழே வந்து பார்த்துட்டா இந்த இடத்துல பாருங்க இந்த கிராப் டூல் மூவ் ஆனதுல நீங்க என்ன பண்ணலாம், அந்த இன் அவுட் ஆல்ரெடி அதுக்குள்ளால அசைன் இருக்கும் புரியுதா, அந்த இன் அவுட் அப்படியே தூக்கி எந்த இடத்துல தேவைப்படும் அந்த இடத்துல தள்ளி வச்சா போதும். பாருங்க ரியல் டைம் அந்த டைம்லைனுக்குள்ளாலே அந்த கிளிப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. பாருங்க இந்த இடத்துல நீங்க வந்து மீதி எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை,
எந்த விதமா ஈஸியா முடிச்சுக்கலாம். அதுக்காக வந்து அந்த ட்ராக்குக்கும் அந்த லேயருக்கும் அந்த டிரான்சிஷனுக்கும் எதுக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கிற கிளிப் வந்து அப்டேட் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வச்சுருக்கும். இந்த விதமாக இருக்கிற எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். டைட்டில் இருக்கலாம், ஹைலைட் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், எது இருந்தாலும் இந்த விதமாக கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுங்க, ஹைலைட் இன் பின் கேட்கலாம். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து புரிய வச்ச அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த கிளிப் தான் அந்த கிளிப் தெரிஞ்ச அப்புறம் புரிய வச்ச அப்புறம் இதே வந்து மறுபடியும் கிளிக் கொடுங்க, கிளிக் அப்புறம் கிளிக் கொடுத்த அப்புறம் எக்ஸ்ப்ளோர் மூவ் வந்துடும். எந்த இடத்துல எந்த டிரைவ்க்குள்ளால இல்லையா, எந்த டிரைவ்க்குள்ளால டிஎஃப் எந்த டிரைவ் இருக்கும் அந்த டிரைவ்க்குள்ளால அப்படி தாண்டி எந்த ஃபோல்டருக்குள்ளால இல்லையா, எந்த ஃபோல்டருக்குள்ளால இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளால அப்படியே தாண்டி அப்புறம் என்ன பண்ணலாம், திடீர்னு வந்து அந்த கிளிப்பை வந்து எந்த கிளிப்பாக வந்து போடணும் பொறுமையாக வந்து பாருங்கள். இந்த கிளிப்பாக வந்து திடீர்னு வந்து மாற்றலாம் இல்லையா. இப்போ வந்து இந்த கிளிப்பாக வந்து மாற்றணும்னா ட்ராக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்க கிளிப்போட மீதி கண்ட்ரோல் கீபோர்டுக்குள்ளால கண்ட்ரோல் பிடிச்சதாகணும், ட்ராக் பண்ணி இதோட மீதி ட்ராப் பண்ணிய போதும், இருக்கிற கிளிப் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த விதமாக அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக. இதோட அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சந்தேகம், இப்போ வந்து இந்த விதமாக முடிச்ச அப்புறம் இருக்கிறது இந்த கிளிப் மறுபடியும் அப்டேட் பண்ணலாம், எப்படி பண்ணுங்க, கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுங்க, ஹைலைட் அண்ட் பின் கொடுத்துக்கலாம். தே வந்து உங்களுக்கு புரிய வச்சிருக்கும் இந்த கிளிப் வந்து இப்போதைக்கு வந்து நான் இந்த பர்பஸில் இந்த கிளிப்பை எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த கிளிப் வந்து இந்த கிளிப்பாக மாற்றலாம். இப்போ வந்து இருக்கிற இடம் அதுக்குள்ளால சரியாக உட்கார வைக்கணும். பாருங்கள் இந்த கிளிப் பொறுமையாக பார்த்துட்டுனா பின்னாடி இருக்க இமேஜ் தான் இதாக இருக்கும் இல்லையா, ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் முன்னாடி இருக்க இமேஜ் வந்து என்ன இருக்கும், பிளராக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து சரியாக உட்கார வைக்கணும். அந்த விதமாக இருக்கலாம் சினிமேட்டிக் டைப்ஸ் எல்லாம் பண்ணும்போது இல்லையங்க. இது வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக, முதல் முதல்ல விஷயம் இதுதான், ட்ராக் பண்ணுங்கள், இதோட மீதி கண்ட்ரோல் பிடிச்ச அப்புறம் ட்ராப் கொடுங்க. கண்டிப்பாக இங்கே அப்டேட் ஆகிடுச்சு தாங்க, இங்கே இந்த இடம் அப்டேட் ஆகிடுச்சு. ஆனால் இருக்கிற இந்த இடத்துல இந்த கிளிப்புக்குள்ளால் பாருங்கள், பின்னாடி இருக்க இமேஜ் தான் இப்போதைக்கு வந்து என்ன இருக்கும், கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஆனால் முன்னாடி இருக்க இமேஜ் வந்து பிளராக இருக்கும். இது வந்து அந்த டைம் நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த விதம் தான் இருக்கும் இல்லையா, ஆனால் அதுக்குள்ளாலே நம்ம ஃபோக்கஸ் இதை மாதிரி ஷிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து இதுக்குள்ளால உட்கார வைக்கணும் இல்லையா, அந்த விதம் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணலாம் பாருங்க, இதே வந்து டபுள் கிளிக் கொடுங்க, டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் அந்த ரோ ஃபுட்டேஜஸ் அப்படியே ப்ரீவியூ பேனலுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் வந்து இந்த கிராப் டூல் மூலம் எந்த இடம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணோம் அந்த இடம் தெளிவாக வந்து உட்கார வச்சுக்கலாம். பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு. இதே வந்து இங்கே பார்த்துட்டுனா என்ன ஆகும், இந்த விதமாக இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. இதுக்காக வந்து யார் வந்து திடீர்னு வந்து பண்ணிக்கலாம், மீதி சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் வந்து ஏகப்பட்ட தலை ஒட்ட வண்டி இருக்கும், ஏகப்பட்ட நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி இல்லாமல் பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளால எப்படி பண்ணலாம், இது வந்து முதல் முதல் விஷயம். கண்டிப்பாக ரெண்டாவது விஷயத்தில் வந்துக்கலாம் திடீர்னு வந்து. ஓகே, இப்போ வந்து இந்த விஷயம் புரிய வச்சுருக்கோம், எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கோம். நம்ம இருக்கிறது இந்த விதமாக எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் டைட்டில் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், எது இருந்தாலும் உங்களால் வந்து என்ன பண்ணலாம், இந்த விதமாக விஷயங்கள் முடிச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது விஷயம்னா இருக்கிற வேலை. சார் நான் ஒன்று கேட்கலாம், உங்களுக்கு வந்து வேலை வந்துருச்சுன்னா எத்தனை நிமிஷம் இருக்கும் உங்களுக்கு தெரியும், காலையிலேருந்து ஷூட் பண்ணி நைட்டு வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷன் இருக்கலாம். அந்த விதமாக வேலை இருந்தால் இப்போ பாருங்கள் நான் இதுக்குள்ளாலே அந்த விதமாக வேலை எடுத்துக்கலாம் தாங்க. இதுக்குள்ளாலே அப்படியே தாண்டி அப்புறம் இருக்கிற வேலை இதுக்குள்ளால இருக்கும் தாங்க. கொஞ்சம் நான் கொஞ்சம் கிளிப் எடுத்துக்கலாம் ஃபார் த டைம் பிங். ஓகே, இந்த விதமாக இதுக்குள்ளால கொஞ்சம் கிளிப் இதுக்குள்ளால உட்கார வச்சப்பறம் பாருங்கள் நான் என்ன சொல்ல வர்றேன் பாருங்கள். இந்த விதமாக ரெண்டாமத்து விஷயந்தான், ரெண்டாமது விஷயந்தான் இருக்கிறது இந்த விதமாக வேலை இருந்தால் காலையிலிருந்து ஷூட் பண்ணி நைட் வரைக்கும் இருக்க ஃபங்க்ஷன் அத்தனை கிளிப்னா இதுக்குள்ளாலே போட்டிருக்கோம், இம்போர்ட் பண்ணி நம்ம பின்குள்ளால போட்ட அப்புறம் இந்த வேலை நம்ம வந்து 6 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம் இல்லையா. நினச்சிடுங்க, இது வந்து 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும் இருக்கிற வேலை. ஓகே நினச்சிடுங்க, இது வந்து இந்த விதமாக இதுக்குள்ளால போட்ட அப்புறம் நான் என்ன பண்ணலாம் திடீர்னு வந்து இந்த இடத்துல பி லேயரில் நான் போட்டுக்கலாம். ஓகே ஃபார் த டைம் பீயிங் இதுக்குள்ளால போட்டிருக்கோம், இப்போ வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார் த டைம் பீயிங் தங்க. பாருங்கள் இந்த விதமாக என்ன இருக்கும், இது வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நினச்சிடுங்க. ஓகே இந்த விதமாக இதுக்குள்ளால போட்ட அப்புறம் கண்டிப்பாக சகஜம் என்ன இருக்கும், மல்டிபிள் கிளிப் இருந்தால் நீங்கள் தூக்கணும், இருக்கிற கிளிப்புக்குள்ளால முன்னாடி பின்னாடி கொஞ்சம் லேகிங் இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணி தான் ஆகணும், சகஜம் நார்மல் இல்லையா. அது கூட இருந்தால் திடீர்னு இதுக்குள்ளால ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்கும் சார், நீங்கள் பழகிட்டுனா திடீர்னு வந்து பழகலாம் பண்ணிக்கலாம். எது இருந்தாலும் அந்த விதமாக எடிட்டிங் முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம்னா நீங்கள் வந்து ஆடியோ டப்பிங் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் போடணும், ஃபில்டர்ஸ் போடணும் இல்லையா, அந்த விதமாக மிக்சிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளால சார் எப்படின்னா இதுக்குள்ளார ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா. இது வந்து பாருங்கள் காம்போசிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இதுக்குள்ளால இருக்கும். இந்த காம்போசிஷனுக்குள்ளால தாண்டிட்டுனா உங்களுக்கு வந்து என்ன பார்க்க முடியும்னா இங்கே
ஒருத்தருக்கு வந்து எந்த விதமா விஷயம் இருக்கும், கண்டிப்பா ஒரு திருமணம் இருந்தால், திருமணம் இருந்தால் அதுக்குள்ளால என்ன விதம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், காசி யாத்திரை இருக்கலாம், நலங்கூர் இருக்கலாம், நிச்சயதார்த்தம் இருக்கலாம், கேர்ள் என்ட்ரி இருக்கலாம், பாய் என்ட்ரி இருக்கலாம், விஷஸ் இருக்கலாம், வெல்கம் இருக்கலாம் இல்லையா, அந்த விதமா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், செரமனி ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. அப்படி இருந்தால் இங்க பாருங்க சார், இந்த காம்போசிஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா கம்பெனி முகாந்திரம் உங்களுக்கு வந்து அதோட சம்பந்தமா ரெடி டு யூஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிடும். அதோட அட்வான்டேஜ் என்னன்னா பாருங்க சார், இங்கே கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. இந்த விதமாக இதுக்குள்ளே தாண்டிட்டுனா கேர்ள் என்ட்ரி சம்பந்தமாக ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட், நான் கொஞ்சம் தான் பெத்தி வந்து போட்டு வச்சுருக்கோம் சார், எத்தனை ப்ராஜெக்ட் இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் வந்து எதுவும் காசு பே பண்ண வேண்டியது இல்லை, எல்லாமே இருக்கிற இடத்துல நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி உட்கார வச்சுக்கலாம். எது இருந்தாலும் இந்த விதமாக அதோட சம்பந்தமாக நிச்சயார்த்தம் இருக்கலாம், விஷஸ் இருக்கலாம், கப்பல் வெல்கம்ஸ் இருக்கலாம், இண்டோர் இருக்கலாம், புரியுதா, இது வந்து தமிழ் ப்ரொஜெக்ட்ஸ் தான். அதே விதத்தில் உங்களுக்கு வந்து பஞ்சாபி, உருது, கன்னடா, தெலுங்கு, மராட்டி, இந்தி, எது இருந்தாலும் எந்த ஊருக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த விதமாக இந்த காம்போசிஷனுக்குள்ளால ப்ரொஜெக்ட்ஸ் உட்கார வச்சுட்டுனா எந்த ஊருக்கா இருந்தாலும் அவங்களால வந்து நீங்கள் வந்து பஞ்சாபி புரியாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து பஞ்சாபி வேலை முடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ், ஒருத்தர் வந்து வேலை ஏற்றிட்டுனா கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த காசு வந்து சம்பாதிக்க முடியும் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் என்னால் பத்தாது அப்படின்னா சொல்லி அப்புறம் அனுப்பாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இருக்கிற இடத்துல இந்த விதமாக இந்த ப்ரொஜெக்ட்ஸை உட்கார வச்ச அப்புறம் திடீர்னு வந்து வேலை பண்ணலாம், நீங்கள் வந்து எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. எதுனாலன்னா பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த தமிழ்க்குள்ளால் வந்துருச்சுன்னா பாருங்கள், முதல்ல முதல்ல என்ன விஷயம் இருக்கும் பாருங்கள், இப்போ வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக சகஜம், என்ன சகஜம், இருக்கிற கிளிப் மல்டிபிள் இருந்தால் தூக்கணும், அப்புறம் வந்து இருக்கிற கிளிப்புக்குள்ளால் முன்னாடி பின்னாடி கிளிப்ஸ் லேகிங் இருந்தால் அது வந்து தூக்கணும் இல்லையா, அந்த விதமா எல்லாம் முடிச்சுக்கலாம். திடீர்னு வந்து அது முடிச்ச அப்புறம் நீங்க வந்து என்ன பார்க்கணும், இருக்கிறது என்ன விஷயம் நடக்குது, இப்ப வந்து நினைச்சிடுங்க, இது வந்து முதல் முதல்ல வெல்கம் இருந்தால், வெல்கம் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் இங்கே பாருங்க, வெல்கம் சம்பந்தமா ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும், நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் இல்லையா, ரெடி டு யூஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான். இதுக்குள்ளால தாண்டிட்டுனா அந்த விதமா வெல்கம் உள்ளாலே போயிட்டுனா இருக்கிறது அந்த இடத்துல காதல் கொஞ்சம் தொட்டால் பூ, அந்த லிரிக்ஸில் அந்த சாங் முகாந்திரம் இங்கே உங்களால் வந்து காதல் கொஞ்சம் சாங்லும் தொட்டால் பூ சாங்குள்ளாலையும் சேர்த்து நம்ம ரெண்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து காதல் கொஞ்சம் நம்ம டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம், அதோட ப்ரீவ்யூ உங்களுக்கு வந்து தெரியணும், இல்லை வந்து ப்ரீவ்யூ வந்து பார்க்கணும்னா டபுள் கிளிக் கொடுங்க, எந்த விதமாக ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும், எந்த விதமாக அதுக்குள்ளால விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் புரிய வச்சுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நான் ஒட்டி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நிப்பாட்டிக்கல என்னன்னா உங்களை வேலியபிள் டைம் வந்து கட்டக்கூடாது. இந்த விதமாக பாருங்க, இருக்குது இந்த உள்ள இந்த ப்ரொஜெக்டுக்குள்ளால என்ன அட்வான்டேஜ்னா அதோட சம்பந்தமாக ஆடியோ இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், டிரான்ஸ்லேஷனும் எல்லாமே சேர்த்து இந்த கம்பெனி மூலம் உங்களுக்கு அனுப்பியிருக்கும். நீங்கள் வந்து மீதி எதுவும் யோசிக்காமல், யார் இருந்தாலும் மீதி எதுவும் யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போத்துக்கு வந்து வெல்கம் ஃபங்க்ஷன் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போத்துக்கு வந்து காதல் கொஞ்சம் இருக்கலாம், தொட்டால் பூ இருக்கும், அந்த விதமாக வெல்கம் சம்பந்தமாக ரெண்டு ப்ராஜெக்ட் தான் நான் போட்டிருக்கோம், ஏகப்பட்டது இருக்கும் சார், நீங்கள் வந்து உட்கார வச்சுக்கலாம், அது வந்து மீதி. ஓகே, இப்போத்துக்கு வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் தான் வச்சுருக்கோம், இது வந்து பிடிச்சிருந்தது காதல் கொஞ்சம் பிடிச்சிருந்தால் இது வந்து என்ன பண்ணலாம், பொறுமையா பாருங்க சார், இந்த விதமா இங்கே அப்படியே டிராக் பண்ணுங்க, டிராக் பண்ணி இருக்கிறத நம்ம பிளேஹெட் இல்லையா, அந்த பிளேஹெட் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டா போதும், அங்க இருந்து தூக்கி அங்க இருந்து டிராக் பண்ணி இருக்கிற டைம்லைனுக்குள்ள போட்டா போதும். இப்போத்திக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா கம்பெனி முகாந்திரம் அனுப்பியிருக்க அந்த ப்ரொஜெக்ட்ஸ் பாருங்கள், அதுக்குள்ளால டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ஃபில்டர் இருக்கும், ஆடியோ கூட இருக்கும் சார். பாருங்கள் நீங்கள் வந்து ஆடியோ டப்பிங் பண்ண வேண்டியதில்லை, ஃபில்டர்ஸ் தேட வேண்டியதில்லை, டிரான்ஸ்லேஷன் தேட வேண்டியதில்லை. எதனால்னா இது வந்து கம்பெனி முகாந்திரம் உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் அனுப்பியிருக்கும். ஒருத்தர் வந்து இதே போட்டு என்ன பண்ணலாம், முதல்ல 5 நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் எடுத்துக்கலாம், எது விதமாக இருக்கும், வெல்கம் சம்பந்தம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அந்த விதமாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போத்துக்கு வந்து இன்க்ளூடிங் ஆடியோ போட்டு ட்ரான்ஸ்லேஷன் போட்டு நம்ம அந்த வேலை முடிச்சிருக்கோம். பாருங்க உங்க கஸ்டமர் போட்டோஸ் கீழே இருக்கும் பாருங்க. காதல் கொஞ்சம்
அதோட பீட்டோட சேர்த்து சிங்க்ரோனைஸ் பண்ணி அந்த ப்ரொஜெக்ட் வந்து உட்கார வச்சிருக்கோம் சார். பாருங்க இந்த விதமா இருக்கத என்ன விஷயம் நடக்குது, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கும், அது வந்து மட்டும் ஒருத்தர் வந்து புரிய வச்ச அப்புறம் தெரிஞ்ச அப்புறம் அதோட சம்பந்தமா பாருங்க. இப்ப வந்து கொஞ்சம் தாண்டி அப்புறம் நலங்கு இருக்கலாம். இப்ப வந்து இங்க நலங்கு இருந்தால் நலங்கு சம்பந்தமா ரெடி டு யூஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும். திடீர்னு வந்து டபுள் கிளிக் கொடுங்க, உங்களுக்கு வந்து அதோட நலங்கு சம்பந்தமா ஃபங்க்ஷன்ஸ் உங்களால வந்து பார்க்க முடியும். பாருங்க அதுக்குள்ளால ஆடியோ இருக்கும், டிரான்சிஷன் இருக்கும், ஃபில்டர்ஸ் இருக்கும், எல்லாமே சேர்த்து தான் இருக்கும். கொஞ்சம் நான் திடீர்னு ஓட்டிக்கலாம் பாருங்க. ஓகே திடீர்னு வந்து இந்த விதமா எஃபெக்ட்ஸ் இருக்கும், டிரான்சிஷன் இருக்கும், ஃபில்டர். இது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருந்து டிராக் பண்ணுங்க. இதுக்குள்ளால அப்படியே என்ன பண்ணலாம், இதே வந்து நம்ம இது ஒரே நிமிஷம் அது வந்து ஆடியோ டப்பிங் கூட நீங்க பண்ண வேண்டியது இல்லை, எல்லாமே ரெடி டு யூஸ் கம்பெனி மூலம் உங்களுக்கு கிடைச்சிடும் சார். பாருங்க இதுக்குள்ளாலே ஆடியோ கூட இங்க வந்துருச்சு பாருங்க. ஓகே இந்த விதமா தங்க கொஞ்சம் நான் இதுக்குள்ளாலே மறுபடியும் இது தூக்கலாம். தங்க செகண்ட் ட்ராக்ல நான் போட்டுக்கலாம். தங்க இப்போ வந்து சின்ன விஷயம் கூட இருக்கலாம், என்ன இருக்கும் பாருங்க. ஆடியோ டப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் கூட நீங்க அங்கே பண்ண வேண்டியிருக்கும். ஆனா சார் இங்கே எதுவும் நீங்க வந்து யோசிக்க வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. பாருங்க இந்த விதமா இந்த ப்ரொஜெக்ட் வந்து பிடிச்சிருந்தால் தங்க இது வந்து இப்படியே தூக்குங்க, ட்ராக் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்கதா அந்த பிளேடு எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல தூக்கி போட்டா போதும். பாருங்க உங்களுக்கு வந்து அந்த விதமா நலங்கு சம்பந்தமா ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் அந்த நலங்கு ப்ரொஜெக்ட் அப்படியே போட்டுட்டுனா பாருங்க. கொஞ்சம் நான் இங்கே தள்ளி வச்சுக்கலாம். தாங்க இங்கே பாருங்க ஆடியோ டப்பிங், ஆடியோ மிக்சிங், ஆடியோ ஃபேட் இன் ஃபேட் அவுட் கூட அவங்க பண்ணிவிடும். நீங்கள் வந்து இதுக்காக வந்து தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படி இல்லை. ஒரே நிமிஷம் தாங்க, ஜஸ்ட் ட்ராக் தாங்க. ஓகே இந்த விதமா என்ன பண்ணலாம், கம்பெனி மூவாந்திரம் அனுப்பியிருக்க அந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி திடீர்னு வந்து என்ன விஷயம் நடக்கும் அதோட சம்பந்தமா ப்ரொஜெக்ட்ஸ் போட்டு வேலை முடிக்க முடியும் ஒருத்தருக்கு வந்து இல்லையா. இந்த விதமா பாருங்க இந்த விதமா இதுக்குள்ளால என்ன பண்ணலாம், திடீர்னு வந்து இந்த ப்ரொஜெக்ட்ஸ் வச்சு உட்கார வச்ச அப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து வேலை முடிக்க முடியலாம், முடிச்சுக்கலாம். பட் நான் ஒன்று கேட்கல சார், இப்போ வந்து இருக்கதா உங்கள் சந்தேகம் கூட இருக்கும் இதோட சம்பந்தமாக, இது வந்து கம்பெனி அனுப்பி மறுபடியும் அதே தான், கம்பெனி அனுப்பி இருக்க ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குனாலே ஒருத்தருக்கு வந்து இருக்கிற எஃபெக்ட்ஸ் ட்ரான்ஸ்ஷன் இருக்கலாம், ஃபில்டர் இருக்கலாம், ஏ ஓடி கூடி இருக்கலாம் சார். ஒருத்தருக்கு பிடிக்கணும் அப்படி இல்லை இல்லையா, ஒருத்தருக்கு பிடிச்சிக்கலாம், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். எது இருந்தாலும் அது கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம், மோடிஃபை பண்ணலாம். எப்படி, அதுவும் வந்து ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து புரிய வச்சுக்கலாம் சார், கற்றுக்கலாம். எப்படி பாருங்கள் இருக்குது இந்த இடத்துல, இப்போ பாருங்கள் கம்பெனி அனுப்பியிருக்க ப்ரொஜெக்ட் இருக்குனாலே இப்போ வந்து பாருங்கள் இதுக்குள்ளால கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து கையெழுத்து இருக்கும். இந்த விதமாக கையெழுத்து எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கலாம். இது வந்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணோம், இல்லைன்னு வந்து மோடிஃபை பண்ணோம், அந்த விஷயம் இல்லை, மீதி விஷயமா இதுக்குள்ளால உட்கார வச்சுக்கணும். இல்லைன்னு வந்து மீதி லாங்குவேஜ் இருக்கலாம், பஞ்சாபி இருக்கணும், அது வந்து தமிழாக மாற்றணும் சார். எது இருந்தாலும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த விஷயம் கற்றுக்கலாம். இந்த டெமோ மாதிரம் உங்களுக்கு நான் கற்றுக்கலாம் அந்த விதம். பாருங்க இருக்கிறது இந்த இடத்துல அப்படியே வந்த அப்புறம் இப்போத்துக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளால அந்த கையெழுத்து வந்து மாற்றணும், அந்த விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் ஈஸி அஸ்டன் அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்கும், அதோட மாதிரம் என்ன பண்ணலாம், இருக்கிறது அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளால இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஈஸி அசன்ஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளால உட்கார வைக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளால எதை விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் இதற்கு பாருங்க இது தூக்கலாம். இது தூக்கி அப்புறம் டபுள் கிளிக் கொடுத்த அப்புறம் என்னுடைய விஷயம் என்ன இருக்கலாம், ஹாப்பி என்கேஜ்மெண்ட் இருக்கலாம், இல்லைன்னு வந்து ஹாப்பி வெட்டிங் இருக்கும். எது உங்களுக்கு வந்து உட்கார வைக்கணும் அந்த விதமாக பாருங்க, ஹாப்பி வெட்டிங் இருக்கணும், இல்லைன்னு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே இது வந்து தமிழா வந்து போடணும் அப்படின்னா தமிழா வந்து போட்டுக்கலாம், டிபெண்டிங் கங்க்ராச்சுலேஷன் மாத்தலாம். அப்புறம் வந்து மீதி கிளிப்பார்ட் வந்து ஏதாவது போடணும் டிசைனிங் டைப் புரியுதா உங்களுக்கு வந்து பிஎன்சி இல்லைன்னு வந்து டிஜிஎஃப் ஃபார்மேட்குள்ளால நீங்க வந்து இதுக்குள்ளாலே ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இல்லைன்னு வந்து கேலிகிராஃபி டைப் எல்லாம் நீங்க வந்து உட்கார வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க அது வந்து தமிழ் இருக்கலாம், இங்கிலீஷ் இருக்கலாம், கன்னடா இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம், பஞ்சாபி இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த விதமா ஒருத்தர் வந்து இதுக்குள்ளால உட்கார வச்ச பாருங்க. ஃப்ளவர் எடுத்துக்கலாம், இந்த விதமா ஏகப்பட்ட இதுக்குள்ளால ரெடி டு யூஸ் இருக்கும் சார். இந்த விதமா கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக வந்து பண்ணணும் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் புரியுதா. இந்த விதமாக வந்து கொஞ்சம் போட்டப்புறம் என்ன பண்ணலாம், இந்த விதமாக போட்டப்புறம் கழுத்து எஃபெக்ட் சார் யார் இருந்தாலும் பாருங்கள் சேவ் எக்ஸ்போர்ட் அவ்வளோதான். அந்த ப்ரொஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ட்லி அந்த இடத்துல அந்த எஃபெக்ட்ஸ் எங்கே இருக்கும் அந்த இடத்துல அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள் சார். எவ்வளோ ஈஸியாக வந்து விஷயங்கள் முடிச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கூட நான் விஷயங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாண்டி அப்புறம் பாருங்கள் இருக்கிற எஃபெக்ட்ஸ் வந்து பாருங்கள் சார். இப்போக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து கம்பெனி மூவாந்திரம் அனுப்பியிருக்கும் இல்லைன்னு வந்து கம்பெனி மூவாந்திரம் போட்டு எடுத்துருக்கும் அதுக்குள்ளால போட்டிருக்கும். அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி இதை அப்டேட் பண்ணலாம் பொறுமையாக பாருங்கள். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் பாருங்கள் சார் டிரான்ஸ்ஃபர்குள்ளால ஏறலாம் சார். நான் ஒன்று புரிய வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்துட்டுனா
5000-க்கும் 10000-க்கும் மேல ரெடி டு யூஸ் டிரான்சிஸ்டர் இருக்கும். நீங்க வந்து ஏகப்பட்ட அந்த விதமா விஷயங்கள் இங்க இருக்கும் இல்லையா. பாருங்க 5000-க்கும் 3D ஏவிஐ கிராஃபிக்ஸ் அந்த விதமா 5000-க்கும் 10000-க்கும் எஃபெக்ட்ஸ் உங்களால வந்து இங்கே பார்க்க முடியும். எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதமா ஓன்லி ஒன் டைம். நான் இதுக்காக ஒன் டைம் கேட்குது, பொறுமையா பாருங்க. இருக்கதா இந்த ப்ராஜெக்ட்குள்ளாலே இப்போதைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளாலே இருக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா இந்த இடத்துல அப்படியே தாண்டி அப்புறம் 5000-10000 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு பாருங்க இங்கே அப்படியே தாண்டி அப்புறம் இப்போதைக்கு வந்து ஃபார் த டைம் பீங் இந்த எஃபெக்ட்ஸ் ஒருத்தருக்கு பிடிச்சிருந்தால் ஒன் டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதே வந்து அப்படியே தூக்கி இதோட மீதி அப்படியே போட்டுடுங்க. புரியுதா. இப்போ வந்து போட்ட அப்புறம் பாருங்க இருக்கிறத அந்த கம்பெனி போட்டிருக்க எஃபெக்ட்ஸாக வந்து இப்போத்துக்கு வந்து உங்கள் எஃபெக்டாக வந்து மாற்றிருக்கும். எது உங்களுக்கு தேவைப்படும் வில்லேஜுக்கு வந்து எந்த விதமாக கஸ்டமருக்கு தேவைப்படும் அந்த விதமாக எஃபெக்ட்ஸ் மாற்றிருக்கும். அப்படி இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் கூடி தாண்டி அப்புறம் இப்போத்துக்கு வந்து செகண்ட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு பிடிக்கலனா மறுபடியும் இதே தான் இந்த இடத்துல அப்படியே தாண்டி அப்புறம் எந்த எஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் பொறுமையாக இதுக்குள்ளால் பார்த்த அப்புறம் இப்போத்துக்கு வந்து இந்த எஃபெக்டாக வந்து மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக இது வந்து அப்படியே தூக்குங்க இதுக்குள்ளாலே டிராகன் ட்ராப் அவ்வளோதான். ஓகே. இந்த விதமாக கம்பெனி அனுப்பியிருக்க எந்த ப்ரொஜெக்ட் இருந்தாலும் அந்த ப்ரொஜெக்டை வந்து இந்த விதமாக எஃபெக்ட்ஸாக போட்ட அப்புறம் திடீர்னு எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த விதமாக போட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். புரியுதா. உங்கள் கஸ்டமருக்கு எந்த விதமாக தேவைப்படும் இருக்கிற சிங்கிள் ப்ராஜெக்ட். ஓகே, நான் இப்போத்துக்கு கேட்குது ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், நலங்கூ சம்பந்தமாக ப்ராஜெக்ட் உள்ளால் இருக்கிறதா அத்தனை எஃபெக்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, மாடிஃபை பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, பண்ணி அப்புறம் நான் என்ன பண்ணலாம் பொறுமையாக பாருங்கள் சார், ஆச்சரியமாக இருக்கும். இப்போக்கு வந்து இந்த விதமாக போட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லைன்னு வந்து உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா அந்த விதமாக நீங்கள் போட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரொஜெக்டை வந்து சேவ் பண்ணலாம். இதுக்காக ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து இப்படி செய்ய வேண்டியது இல்லை. பாருங்கள் இந்த ப்ரொஜெக்ட் வந்து என்ன பண்ணலாம், இந்த விதமாக இந்த விதமாக செலக்ட் கொடுங்க சார். பாருங்க இப்போத்திக்கு வந்து அந்த நலங்கு சம்பந்தமாக சிங்கிள் ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் ஆடியோ ட்ரான்ஸ்மிஷன் எல்லாமே நான் இந்த விதமாக செலக்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. செலக்ட் பண்ணி அப்புறம் பாருங்க இருக்கிற பி லேயர் மட்டும் டி செலக்ட் கொடுங்க. பி லேயர் மட்டும் செலக்ட் பண்ணாமல் இருக்கும், எதுனாலனா அது வந்து உங்களுக்கு தேவைப்படாது, அது வந்து கஸ்டமர் ஃபோட்டோஸ் தான், அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படாது. மறுபடி மறுபடி நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்ட் தான் தேவைப்படும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போத்திக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கலையா, மாடிஃபை பண்ணியிருக்கலையா, அந்த எஃபெக்ட் எல்லாம் புதுசாக வந்து போட்டு ஒருத்தருக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு எந்த விதமாக தேவைப்படும், அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கலாம் வீடியோகிராஃபர் இருக்கலாம், அவங்க வந்து எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணலாம், என்னுடைய இடத்துல எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக மாடிஃபை பண்ணியிருக்கோம் நலங்கு சம்பந்தமாக சிங்கிள் ப்ரொஜெக்ட். அதே வந்து நான் என்ன பண்ணலாம் இப்போத்திக்கு வந்து பாருங்கள் சார், இதே வந்து சேவ் ஆஸ் கம்போசிஷன் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள் இதுக்குள்ளால சேவ் ஆஸ் கம்போசிஷன் ஒரு விஷயம் இருக்கும், அதுக்குள்ளால கிளிக் கொடுத்தோன்னா அது வந்து கேட்கும் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணோம் எந்த இடத்துல சேவ் பண்ணோம் இந்த விதமாக. இப்போக்கு நான் என்ன பண்ணலாம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த விதமாக பேர் போடணும் நேம் போடணும் அந்த விதமாக நேம் போட்டுக்கலாம். ஃபார் த டைம் நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டூடியோ நேம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபோட்டோகிராஃபர் நேம் எடுத்துக்கலாம், எந்த விதமாக உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அந்த விதமாக ஒரு கேட்டகரி நேம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்குள்ளால் என்ன பண்ணலாம், மறுபடியும் என்ன விஷயம் நடக்குது இப்போதைக்கு வந்து நலங்குதாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெல்கம் இருக்கலாம், கேர்ள் என்ட்ரி இருக்கலாம், காசி யாத்திரை சம்பந்தமாக ப்ரொஜெக்ட்ஸ்னா வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நலங்குன்னா நலங்கு அப்படின்னா எனக்கு சம்பந்தமாக இல்லைன்னு வந்து என்னோடய இடத்துல எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக நான் நலங்கு சம்பந்தமாக ப்ரொஜெக்ட்ஸ் இங்கே ஒரு ஃபோல்டர் கூடி போட்ட அப்புறம் நான் என்ன பண்ணலாம், அதுக்குள்ளால் என்ன சாங் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நலங்கு சம்பந்தமாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணல ஆனால் கூட நான் கேட்கலாம், உங்களுக்கு வந்து எந்த விதமாக ஆடியோ போடணும் அது கூட போட்டுக்கலாம் சார். இப்போ வந்து நலங்கு சம்பந்தமாக இந்த சாங் பிடிக்கல, எது பிடிக்கல, இந்த காதல் கொஞ்சம் பிடிக்கல, இல்லைன்னு வந்து தொட்டால் பூ பிடிக்கலன்னா நீங்கள் வந்து உங்கள் இடத்துல எந்த விதமாக ஓடியோ தேவைப்படும் அது கூட இங்கே போட்டுக்கலாம். ஆனால் என்ன இருக்குன்னா அந்த பீட் அண்ட் சிங்க்ரனைஸ் கொஞ்சம் மிஸ்பேச் பண்ணிவிடும். அது பண்ணாமல் இருக்கணும்னா எந்த விதமாக ஓடி இருக்கும் அதே போட்டு நீங்கள் வேலை பண்ணலாம். ஓகே, இப்போத்திக்கு வந்து அது வந்து பண்ணலாம். பட் வந்து இப்போத்திக்கு வந்து பாருங்கள் இப்போ வந்து என்ன இருக்கும், நலங்கு சம்பந்தமாக என்ன சாங் இருக்கலாம், சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் இல்லை, இந்த விதமாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன ஆசை அப்படின்னா போட்ட அப்புறம் எனக்கு எந்த விதமாக தேவைப்படும் எந்த விதமாக புரிய வச்சுக்கலாம் அந்த விதமாக நேம் போட்டு நான் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கள் சார், இந்த கோம்போசிஷனுக்குள்ளால அப்படியே தாண்டிட்டுனா இங்கே பாருங்கள் சார், இங்கே அது சேவ் ஆயிடுச்சு. மறுபடி மறுபடி உங்களுக்கு வந்து அந்த விதமாக நான் முதல்ல கேட்டிருக்கோம் சார், இந்த இங்கே உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம் ட்ரான்ஸ்மிஷனுக்குள்ளால ஏறிட்டுனா நம்ம கம்பெனி மூவ் ஆகிறோம், இதுக்குள்ளால எல்லாமே ரியல் டைம் தான். ஆனாலும்
உங்களுக்கு வந்து 5000 10000 எஃபெக்ட்ஸ் வந்து தேடணும், மறுபடியும் அதே விஷயம்தான். உங்களுக்கு வந்து எத்தனை நிமிஷம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும், ஆனால் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு தடவை இந்த விதமாக இந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி அப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் வேலை பண்ணும்போது இல்லைன்னு வந்து அந்த கஸ்டமர் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் திடீர்னு வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படியே இதுக்குள்ளால தூக்கி போட்டா போதும். அத்தனையும் அதுக்குள்ளால என்னெல்லாம் விஷயம் இருக்கலாம், அந்த ட்ரான்ஷன் இருக்கலாம், ஃபில்டர் இருக்கலாம், ஓடியோ இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த விதமா இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த விதமா இருக்கிற வேலை வந்து திடீர்னு இந்த விதமா நலுங்கும் இருக்கலாம், காசி யாத்திரை இருக்கலாம், எந்த விதமா ப்ரொஜெக்ட்ஸ் தேவைப்படும் அந்த விதமா சிங்கிள் சிங்கிள் ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணலாம் சார். நான் ஒன்றும் கூடி புரிய வச்சுக்கலாம், மறுபடி இதே வந்து பாருங்க சார், ஆல் இன் ஆல் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, முக்கியமாக அட்வான்டேஜ் இப்போ புரிய வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து இதோட சம்பந்தமாக என்ன விஷயம்னா, ஆடியோ தேட வேண்டியதில்லை, ட்ரான்ஸ்மிஷன் தேட வேண்டியதில்லை, ஃபில்டர்ஸ் தேட வேண்டியதில்லை இல்லையா, எதுனாலனா எல்லாமே அதுக்குள்ளால நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இப்போத்திக்கு வந்து நீங்கள் எப்படி பழகியிருக்கோம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த விதமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் அது புரிய வச்சுக்கலாம். ஆனால் அதோடு சேர்த்து இந்த ப்ராடக்ட்லாம் என்ன அட்வான்டேஜ் பாருங்கள் சார், இங்கேயும் அப்படி பண்ணலாம். எப்படி இப்போ பாருங்க இருக்கிறத அந்த கிளிப் வந்து அப்படியே மறுபடியும் நான் இதுக்குள்ளால போட்டுக்கலாம். பாருங்க வீலரில் போட்டிருக்கோம் தாங்க, இங்கே அப்படியே எத்தனை கிளிப் இருக்கும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் இருக்கிறத வேலை இல்லையா, இந்த விதமாக நான் இதுக்குள்ளால உட்கார வச்சிருக்கோம் இல்லையா. பாருங்க நினச்சிடுங்க, இது வந்து என்னுடைய காலையிலிருந்து ஷூட் பண்ணி நைட் வர்க் இருக்க ஃபங்க்ஷன்ஸ், இந்த விதமாக அதுக்குள்ளால போட்ட அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மல்டிபிள் கிளிப் இருந்தால் தூக்கணும் இல்லையா, மல்டிபிள் கிளிப் இருந்தால் தூக்கணும், அப்புறம் வந்து அதுக்குள்ளால கொஞ்சம் லேகிங் கிளிப் இருக்கும் இல்லையா, முன்னாடி பின்னாடி ஃப்ரேம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதாங்க இந்த விதமாக இருக்கலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே வந்து கிளிக் கொடுத்த அப்புறம் ஆல்ட் ஆல்ட் என் கொடுத்துக்கலாம் பாருங்க. ஓகே ஆல்ட் ஓகே அந்த விதமாக கட்டில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த விதமாக லேகிங் இருந்தால் நம்ம வந்து தூக்கணும், மல்டிபிள் கிளிப் இருந்தால் தூக்கணும், அதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் முடிச்ச அப்புறம் இப்போத்துக்கு வந்து நீங்கள் எப்படி பழகியிருக்கோம், மீதி சாஃப்ட்வேர்களும் நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளால உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா பாருங்க சார், இதுக்குள்ளாலே கொஞ்சம் சார் கொஞ்சம் மியூட் பண்ணலாமா, மறுபடியும் நான் கேட்கலாம். ஓகே சரி, இப்போ வந்து பாருங்க இதுக்குள்ளால எந்த விதமாக பண்ணிட்டுருக்கோம், ஒரு ஆடியோ ஃபோல்டராக மாற்றலாம் தாங்க. இதுக்குள்ளால இந்த விதமாக நீங்கள் பழகியிருக்கோம் இல்லையா, இப்போத்துக்கு வந்து இது வந்து ஆடியோ ஃபோல்டராக மாற்றலாம் இல்லையா, இதுக்குள்ளால ஆடியோ ஃபோல்டர் போட்டு இப்படி தான் பழகியிருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட்குள்ளால என்ன அட்வான்டேஜ் பாருங்கள், இந்த விதமாக இதுக்குள்ளால தாண்டி அப்புறம் ஆடியோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கோம், சாங்ஸ்குள்ளால தாண்டி அப்புறம் இந்த விதம் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கோம் தாங்க. கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம், இந்த விதமாக இதுக்குள்ளாலையும் பண்ணலாம். ஆனால் இதோட அட்வான்டேஜ் நம்ம ப்ராடக்ட்குள்ளால என்ன அட்வான்டேஜ் பாருங்கள், அப்படி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஹிந்துஸ் இருக்கலாம், முஸ்லீம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டன்ஸ் இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கலாம், எந்த விதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து முதல் முதல்ல ஆடியோ வந்து இதுக்குள்ளால போட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடியோ டப்பிங் முடிச்சுக்கலாம். பாருங்கள் எந்த விதமாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அது வந்து முதல்ல பார்த்த அப்புறம், ஹிந்துஸ் இருக்கலாம், கிறிஸ்டன்ஸ் இருக்கலாம், முஸ்லீம்ஸ் இருக்கலாம், எந்த விதமாக இருந்தாலும் அதோட சம்பந்தமாக என்ன விஷயம் இருக்கும் அதோட சம்பந்தமாக திடீர்னு முதல் முதல்ல ஆடியோ போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த விதமாக ஆடியோ போட்ட அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த விஷயம் எந்த விஷயம் ஆடியோ டப்பிங் முடிச்சுக்கலாம். பாருங்கள் சார் இங்கே நான் கேட்டிருக்கோம், உங்களுக்கு வந்து மறுபடியும் புரிய வச்சுக்கலாம், நீங்கள் ஆடியோ டப்பிங் பண்ணும்போது அதுக்கு வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் கூடி நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை, எதனால்னா நம்ம சாஃப்ட்வேரே பண்ணிவிடும். பாருங்கள் என்ன விஷயம் நடக்குது அதோட சம்பந்தமாக திடீர்னு வந்து முதல்ல எத்தனை ஆடியோ இருக்கும் அத்தனை ஆடியோ உங்களுக்கு உங்கள் இடத்துல அந்த கஸ்டமருக்கு எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக ஆடியோ இதுக்குள்ளே திடீர்னு ட்ராக் அண்ட் பண்ணி ட்ராக் இதுக்குள்ளால பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்க இப்போ வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் அதோட சம்பந்தமா, ஓகே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை இருக்கும், மல்டிபிள் ட்ராக் ஆடியோ போட்டு நீங்க முடிச்சிருக்கோம், ஃபேட் இன் ஃபேட் அவுட் எல்லாம் அவங்க பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் விஷயம் என்ன இருக்கும் அதோட சம்பந்தமா எஃபெக்ட்ஸ் போடணும் இந்த விதமா. பாருங்க இப்போத்துக்கு வந்து கம்ப்ளீட்லி மேனுவலி நீங்க பண்ணிட்டு இருக்கோம், மீதி ப்ராடக்ட்ல நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அந்த விதமா. ஆனா இந்த ப்ராடக்ட்குள்ளால என்ன அட்வான்டேஜ் பாருங்க சார், இப்போ இதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அதோட சம்மந்தம், இப்போ வந்து கடவுள் சம்மந்தமாக எஃபெக்ட்ஸ் போடணும்னா அது இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கும், ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒரே ஒரு தடவை சார் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த எஃபெக்ட் உங்களுக்கு தேவைப்படும் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இதுக்குள்ளால போட்டுக்கலாம், மல்டிபிள் எஃபெக்ட்ஸ். பாருங்கள் இதுக்குள்ளாலே முதல் முதல்ல கடவுள் சம்பந்தமாக இருந்தால், அந்த சம்பந்தமாக ஆடியோ இருந்தால், அதோட பீட் இருந்தால், அதோட லிரிக்ஸ் இருந்தால், எந்த விதமாக இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த விதமாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளால போட்டுக்கலாம். எல்லாமே ரியல் டைம் தான், மல்டிபிள் எஃபெக்ட்ஸ், 50 எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், 100 எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், 100 மோர் தென் தட், எப்படி உங்களுக்கு தேவைப்படும் எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக எஃபெக்ட்ஸ் போட்டு, ட்ரான்ஸ்ஷன் போட்டு, ஃபில்டர்ஸ் போட்டு, இதே வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து சேவ் பண்ணியே போதும் சார். பாருங்கள் ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் நான் இப்போ திடீர்னு வந்து போட்டுக்கலாம், கடைசியில் வந்துக்கலாம், திடீர்னு வந்து பாருங்கள் இது வந்து கடைசியில் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னு வந்து 2 மணி நேரம் வேலை இருக்கும்,
அதோட ஓடியோ போட்டு டிரான்ஸ்லேட் போட்டு நான் கம்ப்ளீட்லி வந்து நான் எனக்கு வந்து என்னுடைய இடத்துல எந்த விதமாக என்னோட கஸ்டமருக்கு தேவைப்படும் அந்த விதமாக எஃபெக்ட்ஸ் போட்டு டிரான்ஸ்லேட் போட்டு நான் என்ன பண்ணலாம், இதங்கே பாருங்கள் சார் ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து நான் என்னுடைய இடத்துல அவங்க இல்லை பர்டிகுலரி அந்த ஸ்டுடியோ ஒன் இருக்கலாம், ஸ்டுடியோ டூ இருக்கலாம், ஸ்டுடியோ த்ரீ இருக்கலாம், ஏகப்பட்ட கேட்டகரைஸ் இருக்கலாம், ரீஜன்ஸ் இருக்கலாம் இல்லையா, கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், முஸ்லீம்ஸ் இருக்கலாம், எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக இப்படி மேனுவலி கம்ப்ளீட்லி முடிச்சப்பறம் நான் என்ன பண்ணலாம், மறுபடியும் அதே தான் பி லேயர் மட்டும் செலக்ட் பண்ணமா பாருங்க, மறுபடியும் பாருங்க கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கண்ட்ரோல் ஏனா செலெக்ஷன் செலக்ட் ஆல், ஓகே செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் பி லேயர் மட்டும் டிசெலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இப்போத்துக்கு வந்து என்னுடைய இடத்துல எந்த விதமாக அந்த கஸ்டமர் ஸ்டுடியோ ஒன் இருக்கலாம் இல்லைன்னு வந்து கஸ்டமர் ஒன் இருக்கும், கஸ்டமர் டூ இருக்கணும், அவங்க வந்து எந்த விதமாக தேவைப்படும் அந்த விதமாக காம்போசிஷனாக மாற்றலாம். இப்போ வந்து அது வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும் சார் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம் நான் என்னுடைய கேட்டகரிக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நேம் போட்டிருக்கும், அதுக்குள்ளால நலங்கும் சிங்கிள் ப்ராஜெக்ட் தான் சேவ் பண்ணி, இப்போதைக்கு வந்து நான் மல்டிபிள் ப்ரொஜெக்ட்ஸ் சேர்த்து இல்லையா அதோட ஓடியோ மல்டிபிள் ஓடியோ போட்டு ட்ரான்ஸ்லேட் போட்டு நான் என்ன பண்ணலாம், ஹவர் HOUR ஹவர் வெட்டிங் போட்டுக்கலாம். இது வந்து முஸ்லீம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் இருக்கலாம், கிளாசிக்கல் இருக்கலாம், எந்த விதமாக உங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணோம் பிரிக்கணும் அந்த விதெல்லாம் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பாருங்கள் இதுக்குள்ளால என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வந்து ஒரு 1 ஹவர் இல்லையா 1 ஹவர் ஹிந்து வெட்டிங்னு எடுத்துக்கலாம் ஃபார் டைம் பீங், ஓகே பாருங்கள் 1 ஹவர் ஹிந்து வெட்டிங்னு எடுத்துக்கலாம், ஓகே இதாங்க ஹிந்து வெட்டிங்னு போட்டுக்கலாம் ஃபார் த டைமிங் சம்திங் லைக் திஸ், ஓகே இது வந்து இதுக்குள்ளால போட்ட அப்புறம் சேவ் கொடுங்க அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சார், நீங்கள் வந்து மீதி ப்ராடக்ட்லலாம் எந்த விதமாக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஓடியோ தேடணும், டிரான்ஸ்மிஷன் தேடணும், ஃபில்டர் தேடணும். ஆனால் இங்கே பாருங்கள் சார், செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து வேலை வந்துச்சுன்னா செகண்ட் டைம் கஸ்டமர் டூ எடுத்துக்கலாம், ஓகே இதாங்க கஸ்டமர் டூ எடுத்துக்கலாம், இதுக்குள்ளாலே எத்தனை கிளிப் எடுத்துக்கலாம், இதங்க டி குள்ளாலே அப்படியே தாண்டி அப்புறம் கஸ்டமர் டூ, இதங்க கொஞ்சம் கிளிப் எடுத்துக்கலாம் ஃபார் த டைமிங் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்கள் வேல்யூபிள் டைம் வந்து கட்டக்கூடாது, இதங்க இதுக்குள்ளாலே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும் அந்த பின்குள்ளால இம்போர்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் வந்து சார் மீதி எதுவும் யோசிக்காமல் பாருங்கள் யார் இருந்தாலும் முதல்ல கேட்கலாம், யார் இருந்தாலும் அவங்களால வந்து அந்த ப்ரொஜெக்டே வந்து நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கலையே அதங்க இந்த கிளிப் எல்லாமே நான் இங்கே தூக்கி டைம்லைன்குள்ளால போட்டுக்கலாம். போட்டு வச்ச அப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் என்ன பண்ணோம், நீங்கள் ஏற்கனவே 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஹிந்துஸ் இருக்கலாம், முஸ்லீம்ஸ் இருக்கலாம், கிறிஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஒத்துக்கலாம், கொஞ்சம் ட்ரிம்மிங் பண்ண வேண்டியிருக்கும். ஆனாலும் சார் எவ்வளோ டைம் பாருங்கள், இப்போத்துக்கு வந்து 1 மணி நேரம் நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிற அட்வான்டேஜ் பாருங்கள் சார், இந்த விதமாக இதுக்குள்ளால உட்கார வச்ச அப்புறம் நீங்கள் மீதி எதுவும் யோசிக்காமல் இந்த ப்ரொஜெக்ட் இல்லையா அப்படியே இங்கேருந்து தூக்குங்க, ட்ராக் பண்ணுங்கள், இதுக்குள்ளாலே அப்படியே நீங்கள் போட்டால் போதும். இப்போ வந்து பாருங்கள் சார், அதுக்குள்ளால மல்டிப்புள் ஓடியோ இருக்கலாம், மல்டிப்புள் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், இதங்க பாருங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும், இதங்க பாருங்கள் இதை வந்து அப்படியே இதுக்குள்ளால உட்கார வச்சுருக்கோம் சார், உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டைம் கன்சியூம் இல்லையா, இல்லை உங்களால் வந்து எப்படி பழகியிருக்கும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ஓடியோ மறுபடியும் தேடணும் அதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, 10 நிமிஷம் இருக்கலாம், 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், எது இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன் தேடணும், மறுபடியும் டிரான்ஸ்லேஷன் தேடணும், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேலை முடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட்குள்ளாலே உட்கார வச்சு ஒரு வேலை முடிக்கணும் 1.5 நாள் இல்லைஞ்சுக்கு வந்து 2.5 நாள் எடுத்துக்கணும் இல்லையா, 2 டேஸ் இல்லைஞ்சுக்கு வந்து 1 டே அப்படி எடுத்துக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ப்ராடக்ட் முகாந்தரம் உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து 1.5 மணி நேரத்துல முடிச்சுக்கலாம், எதுனாலனா அந்த ப்ராஜெக்ட் எத்தனை ப்ராஜெக்ட் இருந்தாலும் இந்த விதமா கஸ்டமைஸ் பண்ணி ஒருத்தர் வந்து உட்கார வச்சா போதும், இல்லைன்னு வந்து கம்பெனி மூவாந்திரம் அனுப்பியிருக்கா பாருங்க, இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆடியோ டப்பிங்கும் ஃபில்டரிங்கும் மிக்சிங்கும் எல்லாமே முடிச்சுக்கலாம், இதுதான் இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ். ஆனால் இதுக்குள்ளால மீதி விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக, அது வந்து வேல்யூபிள் டைம், உங்கள் வேல்யூபிள் டைம் கட்டக்கூடாது, அதனால நான் புரிய வச்சுக்கலாம். மீதி உங்களுக்கு வந்து சந்தேகம் விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் சார், கண்டிப்பாக டெமோ பார்த்துருக்கோம், புரிய வச்சுருக்கோம், தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால ஒரே ஒரு கேள்வி கேட்ட அப்புறம் மறுபடியும் சின்ன விஷயம் கூட இருக்கும் அது வந்து புரிய வச்சுக்கலாம் சார், ஓகே. இப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி, இப்படி இருந்தால் ஒரு நாளுக்குள்ளால இந்த ப்ராடக்ட் மூவாந்திரம் உங்களுக்கு வந்து உங்கள் இடத்துல எத்தனை வேலை முடிக்க முடியும் சார், தினகர் சார் அண்ட் சிவகுமார் இருக்கும் இல்லையா, சிவகுமார் சார் 507 கேட்குதா, அட்மிட் பண்ணி பேசலாம் சார், கேட்குதா, கேட்குது சார். ஆமாம் ஒரே ஒரு கேள்வி சார், கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் டெமோ இல்லையா, இப்படி இருந்தால் ஒரு நாளுக்குள்ளால எத்தனை வேலை முடிச்சுக்கலாம் சார் இந்த ப்ராடக்ட் மூவாந்திரம், கொஞ்சம் சின்சியரா ஒர்க் பண்ண 2-3 பண்ணலாம்,
குட் சார், அப்படின்னா கண்டிப்பாக டெமோ புரிய வச்சிருக்கோம் இல்லையா? குட், சரி கொஞ்சம் விஷயம் கூட இருக்கும், அப்புறம் வந்து மீதி விஷயங்களும் நான் புரிய வச்சுக்கலாம் சார். ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் இருக்கும், உங்கள் வேல்யூபிள் டைம் வந்து கெட்டக்கூடாது, அதனால கொஞ்சம் நான் ஓட்டியிருக்கோம் சார். ஓகே, திடீர்னு வந்து சின்ன விஷயம் கூட முடிச்சுக்கலாம் சார். ஓகே சார், சிவகுமார் சார் இருங்க. ஆமாம் இந்தாங்க இருங்க, மியூட் பண்ணிவிடுங்க சார். தா திடீர்னு வந்து விஷயத்தில் வந்துக்கலாம். ஓகே, இப்போது வந்து நான் முதல்ல கேட்கலாம் சார், இந்த கம்பெனி பற்றி முதல்ல புரிய வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆளுகளுக்கு தெரியும் மொனாக்கோ வந்து எப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளால வீடியோ இண்டஸ்ட்ரியும் ப்ராட்காஸ்ட் இண்டஸ்ட்ரியும் இமேஜ் இண்டஸ்ட்ரிக்குள்ளாலும் ரொம்ப பழசு கம்பெனி. ஆனால் அதோட இதுக்குள்ளால என்ன அட்வான்டேஜ்னா, மீதி மக்களுக்கு எந்த விதமாக ஈஸி டு யூஸ் ஹேண்டில் பண்ணோம், அந்த விதமாக இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் எப்படி அது வந்து யூஸ் பண்ணோம், அதெல்லாம் புரிய வச்சப்புறம் தான் இந்த கம்பெனி வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் இன்னோவேட்டிவாக டிஸ்கவரி பண்ணி இதுக்குள்ளால இந்த விதமாக ப்ராடக்ட் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, முதல் முதல்ல பாருங்கள், இந்த விதமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்க்குள்ளால உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன இருக்கும்னா, இந்த விதமாக இதோட வர்ஷன் டிவிடியும் அப்புறம் வந்து இந்த விதமாக டோங்கல் அப்புறம் ஒரு பிசிஐ கார்டு சின்ன ஒரு கார்டு இதுக்குள்ளால கிடச்சிடும் இந்த பாக்ஸ் பேக்குள்ளாலே. ஓகே, அப்புறம் ஒரு சந்தோஷமாக விஷயம் கேட்கலாம், இதுக்காக வந்து நீங்கள் வந்து தனியாக சிஸ்டம் போடணும், மறுபடியும் அதுக்குள்ளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி இல்லை, அந்த ப்ராடக்ட் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி ஏற்கனவே எந்த சிஸ்டம் நீங்கள் போட்டிருக்கோம், எந்த விதமாக ஓஎஸ் இருக்கும், அதே போதும், விண்டோஸ் 7 இருக்கலாம், விண்டோஸ் 10 இருந்தாலும் அதுக்கு வந்து விஷயம் ஆகாது. இதுக்காக வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி இல்லை, ஏற்கனவே எந்த சிஸ்டம் இருக்கும் அதே போதும், அதுக்குள்ளால இந்த சாஃப்ட்வேரும் இந்த டோங்கலும் இந்த டிரைவ் கார்டு இன்ஸ்டால் பண்ணி ஒருத்தர் வந்து வேலை பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து கண்டிப்பாக 4 TB ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். எதனால்னா, உங்களுக்கு வந்து டில் டேட், உங்களுக்கு வந்து டைட்டில் செரமனி இல்லைச்சு வந்து விதம் டீசர் ஹைலைட் எல்லாம் அதுக்குள்ளால போட்டு அனுப்பிவிடும், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, ஏற்கனவே இந்த விதமாக எத்தனை டில் டேட் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு கிடச்சிடும். இது வந்து மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, இதுக்குள்ளால ஏதாவது மீதி விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படும்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். கம்பெனி அது புரிய வச்சப்பறம் ஸ்டடி பண்ண அப்புறம் அது வந்து இதுக்குள்ளால இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும், இங்கே அந்த விதமாக வசதி இருக்கும். ஓகே, இப்போ கூட கேட்கலாம் சார், இதோட ஆக்சுவல் ப்ரைஸாக வந்து பார்த்துட்டுனா 26,000 தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து ஆஃபர் மூவாந்தரும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ப்ரைஸ்னா 21,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்குள்ளாலே பாருங்க சார், உங்களுக்கு வந்து 3 months வேலிடிட்டோட தான் வரும் சார். இந்த வேலிடிட்டி விஷயம் நாம் அப்புறம் கேட்கலாம். இப்போ பாருங்க, இதோட மணி பேக் பாலிசியோட தான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேரும். 30 நாள் நீங்கள் வேலை பண்ண அப்புறம் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக இது வந்து திருப்பி அனுப்பிய அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மணி பேக் நீங்கள் வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து 30th June வரைக்கும் தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்புறம் மீதி ஒன்றும் கூட கேட்கலாம், இந்த ப்ராடக்ட் வந்து லைசன்ஸ் ப்ராடக்ட் இருக்கும். லைசன்ஸ் ப்ராடக்ட் இருக்குனாலும் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். கண்டிப்பாக ரெண்டு விஷயம் இல்லையா, லைசன்ஸ் ப்ராடக்ட் இருக்கும் ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட்னா எப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும், ஒருத்தர் வந்து ஏர்டெல் வச்சிருக்கோம், இந்தியா ஐடியா வச்சிருக்கோம், அப்படி இருக்குனாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்குள்ளே எந்த விதமாக ஆஃபர்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 28 நாளில் உங்களுக்கு வந்து 1.5 GB தேவைப்படும்னா அந்த விதமாக நீங்கள் போட்டு தான் நீங்கள் அந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதமாக தான் இங்கே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் நம்ம ப்ராடக்ட் இருக்கும். இதுக்குள்ளால அப்படி என்ன அட்வான்டேஜ்னா, எத்தனை நாள் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளால உட்கார வச்சு வேலை பண்ணோம், ஒருத்தர் வந்து அந்த விதமாக 7 நாள் இருக்கலாம், 31 நாள் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம், 1 month கூட இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த விதமாக எந்த விதம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அந்த விதமாக இதுக்குள்ளால ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து வேலை பண்ண முடியும். ஓகே, ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் உட்கார வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, இங்கே அப்படி ஒரு விஷயம் இருக்கும், இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஓகே, ரெண்டாவது வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கனால இது வந்து கம்ப்ளீட்லி லைசன்ஸ் சாஃப்ட்வேர் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட். ஓகே, அதனால உங்களுக்கு வந்து கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன பாருங்க சார், இதுக்குள்ளால லைஃப் டைம் வெர்ஷன்ஸ் வந்துரும், பக் சால்வ் பண்ணிருக்கலாம், ஃபீச்சர்ஸ் வந்துக்கலாம், எது இருந்தாலும் அந்த விதமா வெர்ஷன் சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் வரும், அப்டேட் வெர்ஷன்ஸ் வரும், எது இருந்தாலும் நீங்க வந்து எதுவும் யோசிக்காம இருக்கிற இடத்துல ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, இந்த விதமா வெர்ஷன் அப்டேட் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிடும், அது வந்து முதல் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம்னா, உங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்கணும், அதுக்குள்ளால டைட்டில் இருக்கலாம், டீசர் இருக்கலாம், ப்ரீ வெட்டிங் இருக்கலாம், எது விதம் கிராஃபிக் கண்டென்ட் இருக்கும், எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிடும். அது வந்து காமன் பேக்ஸ் இருக்கலாம், ரீஜனல் பேக் இருக்கலாம், இல்லையா, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரீஜனும் தேவைப்படும், காமனும் தேவைப்படும், எஃபெக்ட்ஸ் இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த விதமா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா லைஃப் டைம்ல உங்களுக்கு கிடைச்சிடும், அது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது நம்ம முக்கியமா ஒரு விஷயம் தான், ஆனா எதிர்பார்த்துதாகணும், எது இருக்கும், உங்களுக்கு வந்து வேலை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சந்தேகம் விஷயங்களை வரும் இல்லையா, கண்டிப்பா அப்பிக்கதான் வேலை நிப்பாட்டும் இல்லையா, உங்களுக்கு வந்து யார் கேட்கலாம் அப்படி. ஆனா இங்கே உங்களுக்கு வந்து கம்பெனி மூலம் கிடைக்கிற முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன, இங்கே 24/7 நம்ம வந்து இந்த விதமா உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிடும். நம்ம டைமிங் இருக்கும் ஆனால் நாள் இருக்கும், 5 days இல்லையா, சாரி 6 days ஒர்க்கிங்கில் 10-7 உங்களுக்கு வந்து எந்த விதமாக சப்போர்ட் தேவைப்படும் அந்த விதமாக சப்போர்ட் உங்களால் வந்து கேட்கலாம். அப்படி கூடி நீங்கள் இங்கே வந்து ப்ரையாரிட்டைஸ் இங்கே பண்ணி சப்போர்ட் கிடைச்சிடும், அதுதான் மூணாவது கிடைக்கிறதோ
அப்சல்யூட்லி ஃப்ரீயா விஷயம். ஓகே, இதுக்கு வந்து எதுவும் காசு பே பண்ண வேண்டியது இல்லை, எல்லாமே ஃப்ரீ தான் சார் உங்களுக்கு. வந்து நெக்ஸ்ட் வருஷம் நாலாவது விஷயம் இருக்கும், சின்ன விஷயம் இருக்கலாம், பெரிய விஷயம் இருக்கலாம், எது இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் சம்பந்தமா அதுக்குள்ளால ஒருத்தர் வந்து ட்ரைனிங் கிடைச்சதாகணும், இல்லை வந்து பழகணும் இல்லையா. அதுக்குள்ளால நீங்க வந்து சின்ன விஷயம் இருக்கலாம், பெரிய விஷயம் இருக்கலாம், எது இருந்தாலும் நீங்க வந்து அதுக்குள்ளால ஒருத்தர் வந்து என்ன பார்க்கணும், அதுக்குள்ளாலே அது வந்து கத்துக்கணும். அப்படி இருந்தால் இதுக்குள்ளால சார் ஃப்ரீயா ட்ரைனிங் கிடைச்சிடும். நீங்க வந்து எங்கேயும் போக வேண்டியதில்லை, இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்ச அப்புறம் ஆன்லைன் மூவ் ஆந்திரும், சின்ன விஷயம் பெரிய விஷயம் எது இருந்தாலும் தாராளமா நீங்க வந்து கத்துக்கலாம். அப்படி ட்ரைனிங் கிடைச்சிருக்கும், எல்லாமே ஃப்ரீ தான். இந்த நாலு விஷயம் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கனால ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிடும் சார். அப்புறம் ஒன்னும் கூட கேட்கலாம், இந்த ஸ்லைட் மூவ் ஆந்திரம் சொல்ல வர்ற விஷயம்னா எனக்கு வந்து இதுக்குள்ளால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நான் வந்து இதுக்குள்ளால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால இதுக்குள்ளால எவ்வளவு சம்பாதிக்கலாம், அதுக்கு தான் முன்னாடி நான் நிப்பாட்டி அப்புறம் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கோம், அதோட சம்பந்தம் இருக்கும். பாருங்க, இப்போ வந்து நான் ஒன்னு கேட்கலாம், எந்த ப்ராடக்ட் நீங்க பழகி இருந்தாலும் சார், அந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தாகணும், எதுக்கு நம்ம வந்து சிஸ்டம் போட்டு தாகணும் இல்லையா. அப்படி இருந்தால் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான், சின்ன ஒரு சிஸ்டம் கூடி போட்டுன்னா நமக்கு வந்து 60,000 போட வேண்டியிருக்கும். அப்படி இந்த ஸ்லைட் முகாந்திரம் இல்லையா, இப்போ பாருங்க, அப்படி இருந்தா கூட நம்ம லைசன்ஸ் சாஃப்ட்வேர் போட்டு மீதி பைரேட்டட் சாஃப்ட்வேர் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம், எதுவும் விஷயம் இல்லை, நான் ஒத்துக்கலாம். பட் ஸ்டில் நான் என்ன கேட்க அதோட லைசன்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கும், அது கூட பாருங்க சிமிலர் வந்துரும் இல்ல. நம்ம ப்ராடக்ட்டும் அந்த ப்ராடக்ட்டும் பார்த்தனா லைசன்ஸ் ப்ராடக்ட் இருந்தால் அந்த விதமா பிரைசஸ் வந்துரும். அப்படி இருந்தாலும் அந்த விஷயம் எல்லாம் தாண்டி அப்புறம் நான் பாருங்க சார், இருக்கத அந்த ப்ராடக்ட் வச்சு நீங்க வந்து பழகி இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு வேலை முடிக்கணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க எவங்க இருந்தாலும் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி இருக்கலாம், பெரிய எடிட்டர் இருக்கலாம் இல்லையா, எப்படி இருந்தாலும் அவங்களால வந்து ஒரு வேலை தான் ஒரு நாளுக்குள்ளால முடிக்க முடியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் சொல்ல வர விஷயம்னா, அப்படி இருந்தால் ஒரு நாளுக்குள்ளால அவங்களால வந்து 1200 இருக்கலாம், 1000 இல்லையா, 1000 கேட்கலாம், இல்லைன்னு 800 கேட்கலாம், அப்படிதான் அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்களால வந்து கண்டிப்பா நான் நிப்பாட்டி கேட்டிருக்கோம், ஒரு நாளுக்குள்ளாலே 3 வேலை இல்லைன்னு வந்து 2 வேலை எப்படியும் முடிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த விதம் உங்களை வந்து 2 மடங்கா 3 மடங்கா இங்கு சம்பாதிக்க முடியும். இந்த ஸ்லைட் மூவ் ஆந்திரம் சிம்பிள் அண்ட் ஷோர் நான் இது சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த விதமா சிம்பிளா வந்து பார்த்துட்டுனா எப்படி ஒருத்தர் வந்து அங்கே சம்பாதிச்சிருக்கோம் அதோட 2 மடங்கா 3 மடங்கா இந்த சாஃப்ட்வேர் போட்டு சம்பாதிக்கலாம். அதுதான் இந்த ஸ்லைட் சொல்ல வர விஷயம். ஓகே, நான் நம்ம எதிர்பார்த்துதான், இதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னால வந்து எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த ஸ்லைட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். கண்டிப்பா இப்போத்துக்கு வந்து இது வந்து இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஏகப்பட்ட இடத்துல நம்ம ஷோரூம்ஸ் டைரக்டா வந்து ஷோரூம்ஸ் கூடி ஆரம்பிச்சிருக்கோம், மும்பை, டெல்லி, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், கொல்கத்தா, பட்னா, வாரணாசி, கோரக்பூர், லக்னோ, ஜெய்ப்பூர், போபால், ஔரங்காபாத், அகமதாபாத், நாக்பூர், அந்த விதமா ஏகப்பட்ட இடத்துல நம்ம டைரக்ட் ஷோரூம்ஸ் கூடி இருக்கும். ஆனா அப்புறம் 78 டிஃப்ரெண்ட் சேனல் பார்ட்னர்ஸ் கூடி இருக்கும். இந்த விதமா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஏகப்பட்ட இடத்துல வந்து நியூ பிரான்ச்சஸ் கூடி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். நார்த் இருக்கலாம், ஈஸ்ட் இருக்கலாம், சவுத் இருக்கலாம், வெஸ்ட் இருக்கலாம். சவுத் பார்த்துட்டுனா இப்போதைக்கு வந்து சிக்கந்தராபாத்லும் விசாகப்பட்டினம் தான் நம்ம டைரக்ட் ஷோரூம்ஸ் கூட இருக்கும். இந்த ஷோரூம்ஸ் மாதிரம் உங்களுக்கு வந்து கிடைக்காத அட்வான்டேஜ்னா அப்சல்யூட்லி எல்லாமே ஃப்ரீ டு சர்வீஸ் தான் இருக்கும், எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சிரும். நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வந்து காசு பே பண்ண வேண்டியதில்லை. மீதி டீலர் மாதிரம் தான் கண்டிப்பாக அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் வந்து பண்ணிதாகணும், அதோட அட்வான்டேஜ் அதுதான் சார். அப்புறம் வந்து ஒன்று கூட கேட்கலாம், 12,000 மீதி இதுக்குள்ளால இந்த விதமாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் போட்டு சாட்டிஸ்ஃபைடு யூசர்ஸ் இருக்கும், அவங்க வந்து மறுபடியும் இந்த விதமாக ஒன்று இல்லாமல் 2-3 ப்ராடக்ட் எல்லாம் போட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், வேலை பண்ணிட்டுருக்கோம். எதுனாலனா ஒரு ப்ராடக்ட் போட்ட அப்புறம் அவங்களால வந்து 2 வேலை முடிச்சுக்கலாம், 3-4 ப்ராடக்ட் போட்டோன்னா ஒரே நாளில் அவங்க வந்து 10 இல்லைன்னு வந்து 5 வேலை அபவ் அவங்களை வந்து முடிச்சுக்கலாம். அது வந்து அந்த விதமா சட்டிஸ்ஃபைடு யூசர்ஸ் கூட இங்கே உங்களால் வந்து எதிர்பார்க்கலாம் சார். இப்போ வந்து மறுபடியும் கேட்கலாம், இது வந்து டீலர் மூவாந்திரம் இல்லை வந்து நம்ம கம்பெனி ஷோரூம்ஸ் மூவாந்திரம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து மீதி இப்போத்துக்கு வந்து பார்க்க போகுது ஸ்லைட்குள்ளால என்ன இருக்கும்னா, உங்களுக்கு வந்து கம்பெனியுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் மூவாந்திரம் நீங்கள் வந்து உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுனா உங்களுக்கு வந்து அதோட அப் டு டேட் விஷயம், நம்ம ப்ராடக்ட் சம்பந்தமா, நம்ம கம்பெனி சம்பந்தமா அப் டு டேட் விஷயம் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் மூவாந்திரம் நோட்டிபிகேஷன் கிடைச்சிடும் சார். கண்டிப்பா மீதி விஷயம் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ அண்ட் ஸ்டே சேஃப். மீதி விஷயங்கள் இப்போத்துக்கு வந்து ஏதாவது தெரியணும் இல்லைன்னு வந்து மீதி புரியணும் அப்படி இருந்தால் கண்டிப்பா இப்போத்துக்கு வந்து அன்மியூட் பண்ணி சார் நீங்க வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். நம்மோடு சேர்த்து இங்கே சுதாகர் அவர்கள் இருக்கும், நம்ம கம்பெனி பிடி தான், அப்புறம் ஸ்வாதிகா மேம் இருக்கும், அவன் வந்து ப்ரீசேல்ஸ் டீம் தான் சார். நம்மோடு சேர்த்து இங்கே
ஜாயினிங்காக இருக்கும், ஜாயினிங்காக இருக்கும் சார். உங்கள் வேலபிள் டைம் வந்து கெட்டக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். சிவகுமார் சார், அப்புறம் திலக சார், கண்டிப்பாக டெமோ பிடிச்சிருக்கும், புரிய வச்சுருக்கும், நான் கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கோம் சார். உங்கள் வேலபிள் டைம் வந்து கெட்டக்கூடாது, அதுக்கு தான் கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கோம் சார். தினக சார், சொல்லுங்க சார். ஆமாம், வணக்கம் சார், பேசலாமா? எப்படி டெமோ பிடிச்சிருக்கா, பார்த்துருக்கா, புரிய வச்சுருக்கா, எப்படி? ஹலோ, கேட்குதா? உங்களுக்கு ஆடியோபிளா இருக்கா சார்? ஆமா, ஆடியோபிள் உங்க விட்டு விட்டு தான் வருது சார். இங்க டவர் ப்ராப்ளமா இருக்கு சார். இங்க ஃபைன் ஆன் பிரச்சனை இல்ல சார். புரிய வச்சிருக்குமா? எப்படி டெமோ புரிய வச்சிருக்குமா? கத்துச்சிருக்குமா? ஈஸியா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கத்துச்சிருக்குமா? எப்படி சார் தினக சார்? சிவகுமார் சார், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சார். தினகர் சார், சரி, உங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு. ஓகே சிவகுமார் சார், பேசலாம் சார். உங்களுக்கு வந்து மீதி ஏதாவது விஷயம் கேட்கணும் ஏதாவது? ஆமா பேசுங்க சார், கிளாரிஃபிகேஷன் பண்ணும் சார். ஆமா பேசுங்க சார். எஸ் சார், இப்போ நீங்க இந்த கிளவுட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்ல? ஆமா, அது எங்க சார் போய் பார்க்க முடியும்? ஏன்னா கொஞ்சம் பொறுமையா அது கொஞ்சம் பார்க்கணும் சார். பொறுமையா பார்க்கணும், கண்டிப்பா நான் டைரக்ட் லிங்க் அனுப்பி வச்சுக்கலாம் சார். இந்த ரெக்கார்டிங் இல்லையா, இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கிற ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்க சார், அது கிடைச்சா என்ன கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் சார், நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து புரியணும்னு கேட்கலாம் சார், நான் மறுபடியும் காமிச்சுக்கலாம். எனக்கு வந்து விஷயம், ஆனா உங்க வேல்யூபிள் டைம் வந்து கெட்டக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு வந்து எந்த விதமா வேலை வரும் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். ஒரு மாசம் அப்புறம் எடுத்துக்கலாம், இல்லைன்னு வந்து ஒரு ஆஃப்டர் ஒன் வீக் எடுத்துக்கலாம், அப்பைக்கு வேலை இருக்கும். அப்படின்னா அந்த விதமா நீங்க ரீசார்ஜ் பண்ணி வேலை பண்ணலாம் சார். அப்படி எவ்வளவு சார் வரும் அந்த ரீசார்ஜ்? பர் மந்தா இல்ல 10 டேஸ்? டிபெண்டிங், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவைப்படும் அந்த விதமா சார். தங்க பாருங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் இருக்கும் பாருங்க. இதுக்குள்ள அதுதான் கேட்டிருக்கும் தங்க, இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் இருக்கும். எந்த விதமா வேலை வந்துடும் உங்களுக்கு வந்து அப்பைக்கு தான் ரீசார்ஜ் பண்ணி வேலை பண்ணலாம். இப்பைக்கு வந்து ஒரு நாளுக்கு முடிச்சுக்கலாம், கண்டிப்பா நீங்க புரிய வச்சிருக்கோம். திடீர்னு வந்து ஒரே ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஒரு நாளுக்கு 500 ரூபா போட்டு ரீசார்ஜ் பண்ணி வேலை பண்ணலாம். ஓகே, இல்ல உங்களுக்கு வந்து 15 வேலை வந்துருச்சு, இல்லைன்னு வந்து 10 வேலை வந்துருச்சு திடீர்னு, ஓகே 10 ஒர்க்ஸ் வந்துருச்சு, அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 30 நாள் 30 டேஸுடைய ரீசார்ஜ் பண்ணலாம், இல்லைன்னு வந்து 3 நாளுடையும் ரீசார்ஜ் பண்ணலாம். புரியுதா? 3 டேஸ் கூடி நீங்க ரீசார்ஜ் பண்ணி 10 வேலை திடீர்னு உங்களால வந்து முடிச்சுக்கலாம். எதுனாலனா ஒரு நாளுக்குள்ளால உங்களால வந்து 2 வேலை முடிச்சுக்கலாம். இல்லையா, நான் புரிய வச்சிருக்கோம், கேக்குதா சார்? அந்த விதமா இருந்தா 3 நாளுக்குள்ளால உங்களால வந்து அந்த 10 வேலை முடிக்க முடியும். அப்படின்னா 3 நாளுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணினா 1050 ரூபா தான் வரும் இல்லையா. ஆனா அங்கே உங்களால வந்து அந்த விதமா ஒரு வேலைக்குள்ளால 1000 சம்பாதிக்கலாம், இல்லைன்னு வந்து 1200 இருக்கலாம். அந்த 10 வேலை பார்த்துட்டா 10000 ரூபா இருக்கலாம் மேபி. ஓகே, அந்த விதமா இருக்கும் கால்குலேஷன் இல்லையா. அந்த விதமா பார்த்து 3 நாளுக்குள்ளால ரீசார்ஜ் பண்ணி திடீர்னு வந்து அந்த வேலை முடிச்சுக்கலாம். ஸ்வதிகா மேம், சுதாகர் சார், நம்மோட சேர்த்து இங்கே பிடி பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் சுதாகர் அவர்களுக்கு இருக்கும், அண்ட் ஸ்வதிகா மேம். ஸ்வதிகா மேம் கிளம்பிட்டியா? ஓகே ஃபைன். சுதாகர் சார், ஹலோ சுதாகர் சார், அவர் கிளம்பிட்டேன், அவர் கிளம்பிட்டே, அவர் பீக் டைம் அங்கே என்னன்னு தெரியல. ஆமா, இன்னைக்கு சரி, அவர் இந்த ரெக்கார்டிங் அனுப்பிடுங்க, நான் அனுப்பி வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே சாரி சார், எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அது. ஓகே ஓகே ஓகே, இந்த ரெக்கார்டிங் அவங்க அனுப்பி வச்சிருங்க. ஸ்வதிக் மேம் ஓகே, ஆனா தினகர் என்னன்னா பாருங்க. ஓகே, அவரும் கிளம்பிட்டாரு, அவங்க கிளம்பிட்டே, அவரும் கிளம்பிட்டே. கடைசி வரைக்கும் இருந்தது ரெண்டு பேரும் இருந்தாங்க, அவருக்கு இப்பதான் கிளம்பினாரு அவரு. ஆமா, இவரு அந்த ஒர்க் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு. ஆமா 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 ஆமா, அதான் இதாங்க, நான் அனுப்பி வச்சுக்கலாம், இந்த ரெக்கார்டிங் அனுப்பி வச்சுக்கலாம். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே, சலோ, பை பை பை.